வருகை புரிந்திருக்கும் பெரியோர்களையும் தாய்மார்களையும் தெய்வீக பேரவையின் சார்பில் வாழ்த்தி வரவேற்கிறோம். அங்கிங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ஜோதியாய் பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்து அனைத்து புவனங்களையும் ஆட்டி படைப்பவளே அன்னை பராசக்தி. அவரை உள்ளன்போடு வழிபட்டு வரும் மெய்யன்பர்களின் வாழ்க்கையிலே பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் அன்றும் இன்றும் ஏன் என்றுமே நடத்தி கொண்டுதான் இருக்கின்றார். அத்தகைய தெய்வீக அனுபவங்கள் அருட்கவிகளாய் வாழ்ந்த பல புலவர்களுக்கு ஏற்பட்டுள்ளன. அது குறித்து அவர்கள் பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் பாடியுள்ளார்கள். அப்பாடல்களில் காணப்படும் விஷயங்கள் யாவும் அவர்களுடைய சொந்த அனுபவமா அல்லது கற்பனையா என்பது குறித்து இந்த பட்டிமன்றத்திலே பலர் வாதாடுவார்கள். அதற்கு நடுவராகி இருக்கும் வாய்ப்பினை அடியேன் பெற்றுள்ளேன். முதலாவதாக புலவர்களுடைய அனுபவம் தான் என்பது குறித்து பேசுவார்கள். தகுதிமிக்க நடுவர் அவர்களே, கற்றுணர்ந்த பெரியோர்களே, உலக மகா கவிஞர்கள் அத்தனை பேருமே அன்னை பராசக்தியை ஆராதித்தவர்கள் தான். அந்த மகாசக்தியின் அருள் கிட்டாமல் எந்த ஒரு புலவனுமே மகாகவி என்ற நிலையை அடைந்தது கிடையாது, அடையவும் முடியாது. உதாரணத்திற்கு வடமொழி புலவன் வடமொழி கவிஞன் காளிதாசனை எடுத்துக்கொண்டால் அவன் பெயரிலேயே எங்கள் கூற்றுக்கு ஆதாரம் இருக்கிறது. பெண்மொழி கவிஞன் கவி சக்கரவர்த்தி கம்பனை எடுத்துக்கொண்டால் பேரணந்தூரிலே காளி கோயிலிலே பூசாரியாக பற்பல ஆண்டுகள் அன்னை பராசக்திக்கு பெரும் சேவை செய்திருக்கிறார். காலமேக புலவனை எடுத்துக்கொண்டால் திருவாரை காவலிலே அன்னை அகிலாண்டேஸ்வரியின் எச்சில் அமிர்தத்தை உண்ட மறுகணமே மண்டூகமாக இருந்தவன் மகாகவி என்ற நிலையை எட்டிவிட்டார். இந்த வரிசையில் வைத்து பார்த்தால் ஒட்டக்கூத்தன் யார்? பெருங்குடி மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், நம் நாடு செய்த தவப்பயனால் தோன்றிய பெருமகனார் செங்குந்த வேளாளர் இனத்தை சிறப்பிக்க வந்த செம்மல் அரசவை தலைமை புலவர் ஒட்டக்கூத்தரின் 56வது பிறந்த நாள் விழா அரசு மண்டபத்தில் கோலாகலமாக நடைபெறும். விழாவின் சிறப்பு அம்சமாக நம் மன்னரும் மகாராணியாரும் தங்கள் திருக்கரங்களால் புலவர் பெருந்தகைக்கு கனகாபிஷேகம் செய்வார்கள். அவ்வமயம் கூத்தர் பிரானை பாராட்டி கவிபாட விருப்பம் உள்ள புலவர் பெருமக்கள் விழாவில் கலந்து கொள்ளலாம். தரமான கவிதைக்கு தக்க சன்மானம் அளிக்கப்படும். இது நமது அமைச்சர் பெருவுடையாரின் ஆணை. இன்னோடு நமது பஞ்சம் ஒழிந்தது. ஆமா, எப்படி ஐயா? புலவர்களுக்கு பரிசளிக்கப்படும் என்று சொன்னாரே. தரமான கவிதைகளுக்கு என்று ஒரு பதத்தை பயன்படுத்தினாரே, அதை நீங்கள் கவனிக்கவில்லையா? கம்பர் பெருமானே வணக்கம். என்ன, புலவர்கள் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருப்பதை பார்த்தால் ஏதோ ஒன்று எட்டி பிடிக்க முயற்சிப்பது போல் தோன்றுகிறது. உண்மை என்ன? நாளைய தினம் நடக்கவிருக்கும் கூத்தரின் பிறந்த நாள் விழாவில் தரமான பாடலுக்கு தக்க பரிசளிப்பதாக பறையடித்தார்கள். அதற்கு நீங்கள் எல்லோருமே முயற்சிக்கிறீர்கள். ஒரு குழப்பம். என்ன குழப்பம்? கூத்தர் குரான் முன்கோபக்காரர் மட்டுமல்ல, எத்தகைய திறமை வாய்ந்த புலவர்கள் அவர் முன் பாடினாலும் அதில் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடித்து அவர்களை சிறையிலே அடைத்து திறங்களை வெட்டி விடுவதாக கேள்விப்பட்டோம். நீங்கள் கேள்விப்பட்டது அத்தனையும் தவறு. தகுதி அற்ற புலவர்களைத்தான் அவர் தண்டித்திருக்கிறாரே தவிர, தகுதி பெற்ற புலவர்களுக்கு அவர் தலைவணங்க என்றுமே தவறியதில்லை. கவி சக்கரவர்த்தி கம்பர் என்று பட்டம் கொடுத்தார்கள். ஆனால் ஒட்டக்குத்தரோ கலைவாணியின் மறு அவதாரம் என்றே நான் சொல்லுவேன். நாவுக்கு அரசர் பறந்த இந்த தமிழகத்தில் நாட்டுக்கும் அரசராக இருந்த ஒரே புலவர் ஒட்டக்குத்தர் தான். அது எப்படி? அதாவது, இன்றைய நமது மன்னருக்கு 7 வயதாக இருக்கும் பொழுது அவரது தந்தை காலகதி அடைந்து விட்டார். அப்பொழுதே நமது மன்னரை கூத்தரின் கையில் ஒப்படைத்துச் சென்றார். அன்று முதல் இன்று வரை நமது மன்னரின் அன்புக்கு தந்தையாக, அறிவுக்கு ஆசானாக, ஆற்றலுக்கு அமைச்சராக இருந்து நாட்டை வழிநடத்தி செல்கிறார். அன்றே மகாசக்தியிடம் அளவு கடந்த பக்தி கொண்டவர். அவருடைய திருவருளுக்கு பரிபூர்ணமாக பாத்திரமானவர்.
அவரை புகழ்ந்து எழுதுவதற்கு நீங்கள் இவ்வளவு குழம்புவானே? எங்கள் குழப்பம் தீர்ந்தது கம்பர் பெருமானே, இனி தேட்டி விடுவோம். உத்தர பெருமான் இன்னும் வரவில்லையா? அவர் வந்து விடுவார் என்ற நம்பிக்கையில் தான் நிகழ்ச்சிகளை துவங்கினோம். அதனால் என்ன, நீங்கள் இருவருமே சென்று என்னுடைய பல்லக்கில் அவரை அழைத்து வாருங்கள். உத்தரவு அண்ணா. தாயே. அதிகாரியும் அமைச்சரும் தளபதி அவர்களும். தாயே, இன்று தங்கள் கணவர் பிறந்த புனித நாள் அல்லவா? விழா மண்டபத்திற்கு அரச மரியாதையோடு அவரை அழைத்து வருவதற்காக அரசர் தன்னுடைய பல்லக்கையே அனுப்பி வைக்கும்படி எங்களுக்கு உத்தரவிட்டார். அவரை அழைத்து செல்வதற்காக இருவரும் வந்திருக்கிறீர்களா? இல்லை தாயே, ஊத்தரபிரானை பல்லக்கில் அமரச் செய்து அதை நாங்கள் இருவரும் சுமந்து செல்லும் பாக்கியத்தை அடைய வேண்டும் என்பதற்காகவே நாங்களுக்கு. தாயே, ஊத்தரபெருமான் புறப்பட தயாராகிவிட்டாரா? அவர் நள்ளிரவே தன் தாயாரை அழைத்துக் கொண்டு மலை மீதுள்ள எங்களது குலதெய்வமான மகாசக்தியை தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து நேராக விழா மண்டபத்துக்கு வருவதாக என்னிடம் சொல்லிச் சென்றார். அப்படியானால் தாயே, நாங்கள் ஆலயத்திற்கு சென்றே அவரை அழைத்துச் செல்கிறோம். மறுபடியும் பந்தம் அணைந்து விட்டதம்மா. பெரிய பந்தமாக பார்த்து கொண்டு வாமா. இங்கு வீசுகின்ற பேய் காத்து என் கற்பனையும் சேர்த்து அணைத்துவிடும் போல இருக்கிறது. திசை கட்டுப்படாடும் கட கட கடவன் அச்சப்பறை கொட்டும் மொழி ஆக்கும் கணகண கடவன எத்திக்கிலும் யுத்தக்கணமாகும் திமு திமு திமுதன யுத்தக்கணம் ரத்தக்கணமாகும் குபு குபு குபுதன வெத்திக்கன ஒற்றை கொடியாடும் பர பர பரவன ஒரு வித்தை கவினாடும் தர தர தரவன வரும் ஒரு தமிழாலே மலைமகள் உமையாளே அனுதின முனினானே திருவடி தொழுவேனே. அம்மா, எனக்கு உயிர் கொடுத்த உலகத்தாய்க்கு என் பிறந்த நாள் காணிக்கையாக கவிதாஞ்சலி செய்துவிட்டேன். அவள் கொடுத்த உயிர் தங்குவதற்கான இந்த உடலை பெற்றெடுத்தாயே, உன் திருவடிகளுக்கு என் உடலையே காணிக்கையாக்குகிறேன். ஏற்றுக்கொள்ளம்மா. அம்மா, நீ பெற்றெடுத்த பிள்ளையம்மா தான், என் காலில் நீ விழுவதா? நான் என் பிள்ளையின் காலில் விழவில்லை அப்பா. தேவரும் மூவரும் யாருடைய திருவடியில் ஒட்டி இருக்கும் தூசியை தரிசிப்பதற்காக தவம் கிடக்கிறார்களோ அந்த மகாசக்தியே இங்கு பிரசன்னமாகி தன் திருக்கரத்தால் தீப்பந்தம் ஏந்தி எந்த கவிஞனுக்கு ஒளி வழங்கினாளோ அந்த மகாகவியின் திருவடியில் தானப்பா நான் விடுகிறேன். என்னம்மா சொல்கிறாய், அன்னை மகாசக்தி இங்கு பிரசன்னமானாளா? ஆமாப்பா, நான் பந்தத்திற்கு எண்ணெய் ஊற்றிக் கொண்டிருந்த நேரத்தில் அவள் என்னை முந்திக் கொண்டு விட்டாளப்பா. உன்னை பெற்றெடுத்த ஒரு காரணத்தால் தானே இந்த புறக்கண்களால் அவளை தரிசிக்கும் பாக்கியத்தை நான் பெற்றேன். அதற்காக உன் காலில் நான் ஆயிரம் முறை விழத்தானே வேண்டும். அம்மா,
இவ்வளவு நேரம் நான் சிந்தித்து உருவாக்கிய கவிதையில் அன்னை மகாசக்தியின் வீராவேசத்தையும் இமைக்கும் நேரத்தில் எல்லா உலகத்தையும் பஸ்மீகரமாக்கும் அவள் உக்ரத்தையும் பற்றித்தான் நான் எழுதினேன். ஆனால் இந்த ஏழை புலவனின் கற்பனை ஊற்று தடைபட்டு விடக்கூடாதே என்பதற்காக தன் கரத்தில் தீப்பந்தம் ஏந்தி பணிபுரிந்தாளே அந்த கருணை பிரவாகத்தை பற்றி புகழ்ந்து பாட இந்த கூத்தனால் மட்டுமல்ல தில்லையிலே ஆடுகின்ற அந்த கூத்தனால முடியாதம்மா. மகாசரஸ்வதே, அமைச்சரே சற்று பொறுங்கள். கவி சக்கரவர்த்திகளே, இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த வைபவத்தால் என்னுடைய உள்ளம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அப்பெரு வெள்ளத்தில் நான் மூழ்கிவிடும் முன்னரே என்னை ஆதரித்து வரும் இந்த சோழ பாரம்பரியத்திற்கு என்னுடைய நன்றி அறிதலை நான்கு வரி கொண்ட பாடலால் தெரிவித்து விட வேண்டும் என்று என்னால் துடிதுடித்துக் கொண்டிருக்கிறது. ஐயா, மன்னிக்க வேண்டும் குருதேவா. இது முறையா? எது முறையா? என் பாரம்பரியத்தை பற்றி தாங்கள் பாடப்போகும் பாடலில் என் பெயரையும் இணைத்துத்தானே பாடுவீர்கள். ஆமாம், தந்தை மகனையும் ஆசான் சீடனையும் போற்றி பாடுவது முறையா என்றுதான் கேட்கிறேன். மன்னா, மகனோ மாணாக்கனோ பாடல் பெறும் அளவுக்கு அறிவும் ஆற்றலும் பெற்றிருந்தால் தந்தையோ ஆசானோ அவர்களை போற்றி பாடுவதில் தவறுமில்லையே. இப்போது கூத்தர் பெருமான் உங்களையும் இணைத்து பாட வேண்டும் என்பதுதான் அடியேனுடைய உத்தரவு. கம்பர் பெருமானே சொல்லுங்கள் தாயே. அடியாளின் உத்தரவும் அதுவேதான். ஓ, கூத்தர் பெருமானே கேட்டீர்களா? தன் கணவரை புகழ்ந்து அவருக்கு ஆசானும் தந்தையுமான தாங்களே பாட வேண்டுமா? பாடுகிறேன் தாயே, பாடுகிறேன். அவையவர்களே, மூன்றாம் குலோத்துங்கன் என்று பெயர் பெற்றிருக்கும் நம்முடைய மன்னரின் முன்னோர்களில் மனுநீதி கண்ட சோழன் என்று ஒருவர் இருந்தார் என்பதும் மக்களின் குறைகளை நேர்முகமாக அறிந்து உடனுக்குடன் நீதி வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன்னுடைய மாளிகையில் ஒரு ஆராய்ச்சி மணியை கட்டியதும் மன்னருடைய மைந்தனின் நேர்காலில் ஓர் பசுங்கன்று சிக்கி சிதைந்தும் அடிந்ததும் அக்காட்சியை கண்ணுற்ற தாய்ப்பசு கத்தவோ கதறவோ பலமிழந்து கண்ணீர் மல்க ஸ்தம்பித்து நின்றதும் பின்னர் மன்னரிடம் முறையிடுவதற்காக தாய்ப்பசு ஆராய்ச்சி மணியின் கைத்தை பிடித்து இழுத்து மணியை ஒலிக்க வைத்ததும் அதை அறிந்த மன்னர் தன்னுடைய தேர்காலை தன்னுடைய மைந்தன் மீதே ஏற்றி பசுவுக்கு நீதி வழங்கியதும் இங்குள்ள சிலருக்கு தெரிந்திருக்கலாம். அன்றைய சோழ மன்னன் கட்டிய ஆராய்ச்சி மணி இன்றும் இந்த மாட மாளிகையில் அப்படியேதான் இருக்கிறது. அது ஆடுவதற்கென்றே கட்டப்பட்ட மணி அல்லவா? ஆனாலும் ஆடும் கடைமணி நா வசையாமல் அகிலமெங்கும் நீடும் குடையை தரித்தவிரா. அதாவது மனுநீதி கண்ட சோழன் ஆட்சியில் அந்த மணியின் நா ஒரு முறை அசைந்து விட்டது. ஆமாம், அதாவது நீதி தவறி விட்டது. அப்படியேதான். ஆனால் நமது அன்னையாரின் கணவருடைய ஆட்சியிலே அந்த மணியின் நா அசையவே இல்லை, ஒரு முறை கூட நீதி தவறவே இல்லை. அதுவேதான். எங்கே, இன்னும் ஒரு முறை, ஒரே ஒரு முறை பாடுங்கள். ஆடும் கடைமணி நாவசையாமல் அகிலமெங்கும் நீடும் குடையை தரித்த பிறான் இவ்வையகத்தில் பாடும் புலவர்புகள் ஒட்டப்பூத்தர் பாதமலரை தலையில் சூடும் குலோத்துங்க சோழனென்றே என சொன்னே. ஆஹா, பூத்தர் குருமாரே, நமது மன்னர் நீதி தவறாத ஆட்சி புரிவதற்கட்டும் தாங்கள் மூன்றாவது அடியை சுட்டுவிட்டால் எங்கே சீடனாகிய தன்னையும் பாராட்டி பாடிபடுவீர்களோ என்று பயந்து தனக்கே உரிய பணிவையும் பண்பையும் வெளிப்படுத்துகின்ற பாவனையில் தாங்கள் பாடிய கற்றளை கலித்துறையில் ஈர்த்தடிக்கும் ஆற்றடி கொடுத்து பாடலை முடித்த நேர்த்தி இருக்கிறது. ஆகா,
அதற்காக வேறும் மன்னரை பாராட்டி ஆயிரம் கவிதைகளை பாடிக்கொண்டே கம்பர் பெருமானே, கரிமலை கொள்வதற்கு புலவர்களாகிய நாங்கள் எல்லாம் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்கள் தேகம் கழிவதற்கும் எங்களை பாடவிடுவார் விஞ்ஞாபிக்கின்றோம். ஆனால் ஒன்று, கூத்தர் பிரானை மட்டுமே நீங்கள் பாராட்டி பாட வேண்டும். ஆனை ஆனை முதலில் யார் மறுமையா தலைமை புலவரே, முதலில் நீரே தூங்குமே தூங்குமே. கல்லை உருக்கி கவிதை படைக்கும் பெரும் புலவா, முல்லை மலர் போல் முகமுள்ள உங்கள் பட்டினிலே, நெல்லில் அரிசிருப்பது போல் பொருள் நிறைந்திருக்கும் இல்லை ஒட்ட கூத்தரே உமக்கீடு இணை இந்நிலத்தை. இப்பொழுது நீ சொன்னீரே, அது எந்த பாயினத்தை சேர்ந்தது? இது என் சொந்தப்பா கந்தப்பா. என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இவனை பாட வைத்திருக்கிறாயா குருதேவா? அது என்ன, அது இவன் பாடியது பாடலா? உவமையில் பொருத்தம் இல்லை, இலக்கணம் எங்கெங்கோ தடம் புரண்டுவிட்டது. எல்லா குற்றங்களும் நிறைந்திருக்கின்றன என்பதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் பாடலில் குற்றம் இருந்தாலும் பாடலின் நோக்கம் தங்களை பாராட்டுவதுதானே, அதை மனதில் கொண்டு. கவி சக்கரவர்த்தி அவர்களே, என்னை போற்றுகின்ற நேரத்தில் என் தமிழ் இலக்கணம் புதைக்கப்படுவதை நான் விரும்பவில்லை. என்னை இவர்கள் தூக்கியே பாடட்டும், ஆனால் கவிதைக்குரிய கட்டுக்கோப்பும் இலக்கண சுத்தமும் இருந்துவிட்டால் பரிசளிக்க நான் தயாராக இருக்கிறேன். இவன் பாடிய பாடலை நினைக்கும் பொழுது என் தமிழறிவே என்னை சுட்டரிக்கிறது. எனக்கு விழாவும் வேண்டாம், விருதுகளும் வேண்டாம். விருத்தியா, என்ன நான் பாட்டு பாடிட்டீரே? கல்லும் உருகுமண்ணும் கவினயம் இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். நீர் கல்லையே உருக்கி கவிபாடும் தலைவா என்று பாடினீரே. கல் எங்கேயாவது உருகுமாயா? யோ, உம் அங்கேயே காரி துப்பணும்னு நினைச்சேன். அந்த காரியத்தை கூத்தன் செய்ய போறானே, நாம ஏன் கெட்ட பேர் வாங்கிக்கணும்னு ஊட்டுட்டேன். முல்லை மலர் போல முகமுள்ள உங்கள் பாட்டினிலே என்று பாடினீரே. முல்லை மலர் போல முகம் மூஞ்சுருக்குத்தானையா உண்டு? மனிதனுக்கு ஏதையா தாமரைன்னு சொல்லி தொலைச்சிருந்தா கூத்தன் ரெண்டு வெள்ளிக்காஜிகளால் தெரிஞ்சிருப்பா, அதையும் கெடுத்தீர். கம்பன் தன் ராமாயணத்திலே பல இடத்தில் தாமரை தாமரை என்று சொல்லிவிட்டானே, அதனால் கொஞ்சம் புதுமை இருக்கட்டுமே என்று நான் முல்லையை தொட்டேன். நீ தொட்டது முல்லையை அல்ல, தொல்லையை. நீங்கள் ஊழையிடுவதை பார்த்தால் கூத்தனை ஒழித்து கட்ட என்னோடு ஒத்துழைக்க மாட்டீர்கள் போல இருக்கிறதே. அந்த வகையில் நாங்களெல்லாம் உம்மோடு ஒத்துழைக்க தயாராகத்தான் இருக்கின்றோம். ஆமா, இருந்தாலும் நாமும் அந்த இலக்கண இலக்கியங்களை ஓரளவாவது கற்றுத்தர வேண்டும் ஐயா. அதை பற்றி பிறகு யோசிப்போம். என்ன? ஒன்றுமில்லை, இந்த இடம் சதித்திட்டம் தீட்டுவதற்கு தகுந்த இடம். நாம் அடிக்கடி இங்கே சந்தித்து அந்த கூத்தனை ஒழித்து கட்ட நாம் வழி தேட வேண்டும். தேடுவோம், நாம் வாழ்வதற்குத்தான் வழி தெரியவில்லை, கூத்தனை ஒழித்து கட்டவாவது வழி தேடுவோம். வீட்டிற்குள் வந்த பிறகும் இத்தனை வேகம் எதற்கோ? இடம் முடிந்து விட்டதா? முறிந்து விட்டது. இலக்கண சுத்தமற்ற பாடலை யாரேனும் பாடி தொலைப்பார்களோ? அங்கு நடந்ததை அப்படியே சொல்லிவிட்டாயே, இது எப்படி உன்னால்? விழா முறியும் அளவுக்கு தங்களுக்கு ஆத்திரம் வந்திருக்கிறது என்றால் அதை தவிர வேறு எந்த தவறும் அங்கு நடந்திருக்க முடியவே. மாதரசி, நீ இந்த கூத்தனின் கலவித்திரத்துக்கு மட்டும் பத்தினி அல்ல, அவனுடைய கல்வித்தரத்துக்கும் நீதான் அடி பத்து. நாங்களும் செங்குந்தர்கள். ஓஹோ, எங்களது அன்பு காணிக்க ஒவ்வொருவராக நெடுங்காலமாடு நெடுங்காலமாடு. என்ன விஷயம்? நம்ம செங்குந்த வேளாளர் இனத்தை பத்தி ஐயா ஒரு பாட்டு பாடி எங்ககிட்ட கொடுத்தாங்க. நம் இனத்தை பத்தி நானே பாடுவதா? வேற யாருக்கு பாட முடியும்? நம்ம ஜாதியில உங்களுக்கு நிகரான புலவர் இதுவரைக்கும் பிறந்ததும் இல்லை, இனி பிறக்க போறதும் இல்லை. அப்படி இருக்க நாங்க வேற யார்கிட்டங்க போய் கேப்பா? உங்கள் ஆவலை நான் புரிந்து கொண்டு விட்டேன். இருந்தாலும் நம்மை நாமே கொண்டு கொள்வது சரியல்லவே. என்னங்க இப்படி சொல்றீங்க? வேளாளர் இனத்தை பத்தி கம்பர் பெருமான் பாடலைங்களா? வைத்தியர்களை பத்தி இளங்கோவாடிகள் பாடலைங்களா? பாடி இருக்கிறார்கள், ஆனால் அதில் ஒரு ரகசியமும் இருக்கிறது. என்ன? வேளாள இனத்தை பத்தி புகழ்ந்து பாடிய கம்பர் அந்த இனத்தை சார்ந்தவர் அல்ல. வைசியர்களை பற்றி புகழ்ந்து பாடிய இளங்கோவடிகளும் அந்த இனத்தை சார்ந்தவர் அல்ல. ஒரு இனத்தில் தோன்றிய புலவர் வேறொரு இனத்தை பற்றி புகழ்ந்து பாடும் பொழுதுதான் அந்த இனத்திற்கே மதிப்பும் மரியாதையும் ஏற்படுகிறது. அதை விடுத்து அவனவன் ஜாதியை பற்றி அவனவனே புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தால்
அது ஜாதி வெறியை தூண்டுமே அல்லாது அந்த சமயத்திற்குண்டான நெறியை தூண்டாது. போய் வாருங்கள். மிகுந்த சிரமத்தின் பேரில் பொறுமையோடு சொல்லுகிறேன், போய் வாருங்கள். உங்க கிட்ட பாத்து வாங்காம நம்ம போகவே மாட்டோம். என காத்திரம் வந்தால் இதற்கு இத்தனை சீக்கிரம் கொள்வானே? நான்கு வரிகளில் ஒரு வெண்பா எழுதி கொடுத்து விட்டால் உங்களை வானலாக வாழ்த்திக் கொண்டே போவார். என்னடி நீயும் அவர்களோடு சேர்ந்து விட்டாய்? இந்த ஜாதி சமயம் என்ற உணர்வுகளே யார் யாருக்கு தோன்றாது என்பது குறித்து நானே ஒரு பாடல் எழுதியிருக்கிறேனே. ஜாதி உணர்வு யார் யாருக்கு தோன்றாது? கற்றவர்க்கு ஜாதி இல்லை. எதை கற்றவர்க்கு? எல்லா நூல்களையும் கற்று உணர்ந்தவர்களுக்கு ஜாதி என்பது இடையில் தோன்றியது என்பது புரிந்துவிடும். ஆகவே கற்றவர்க்கு ஜாதி இல்லை. சரியா? கட்டிடம் கண்ணியர்க்கும் ஜாதி இல்லை. அது எப்படி? பருவம் அடைந்த பெண்ணைத்தானே நாம் கண்ணி என்று அழைக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெண் சந்தர்ப்ப சூழ்நிலையால் யாரோ ஒரு ஆடவனை தனிமையில் சந்தித்து தனது உள்ளத்தை பறிகொடுத்து விட்ட பிறகு அவன் ஜாதி என்ன, மதம் என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்ன, இவற்றையெல்லாம் விசாரித்துக் கொண்ட அவனோடு இவனும் தன்னையே மறந்திருக்கும் அந்த நேரத்தில் எந்த கண்ணி ஜாதியை பற்றி சிந்திக்க போகிறார்? கற்றவருக்கு ஜாதி இல்லை, கண்ணியருக்கு ஜாதி இல்லை. அடுத்து கைவன்மை உற்றவருக்கும் ஜாதி இல்லை. புரியவில்லையே. தர்மகுணம் படைத்தவனுக்கும் ஜாதி உணர்வு தோன்றாது. எப்படி என்றால் தனக்கு முன்னே பசியோடு நிற்கும் ஒரு ஏழையின் பாத்திரத்தை கண்டு அன்னமிடுவானே தவிர அவன் என்ன கோத்திரம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்க மாட்டான். இப்படியெல்லாம் நான் எழுதிவிட்டு நம் இனத்தை பற்றி நானே புகழ்ந்து பாட்டெழுதினால் கூத்தனின் சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லை என்று என்னை எள்ளி நகையாடுவார்களே. இப்பொழுது சொல், நான் எழுதட்டுமா? நீங்கள் சொன்னதை எல்லாம் கேட்ட பிறகு ஜாதி வெறி பிடித்தவன் மடையன் என்று தோன்றுகிறது. அந்த ஜாதியை புகழ்ந்து பாடலும் எழுதிவிட்டால் அடிமடையன் என்றல்லவா பட்டம் கிடைத்து விடுவோம். வேண்டவே வேண்டாம். அப்படி சொல்லடி என் தங்கமே. இன்னுமா நீங்கள் இங்கேயே இருக்கிறீர்கள்? அப்பவே சொன்னுங்க உங்ககிட்ட பாட்டு வாங்காம போக மாட்டோம்னு. நம் இனத்தை புகழ்ந்து நாமே பாட வேண்டும் என்று அடம் பிடிக்கிறீர்களே. உங்களைப் போன்ற ஒரு சிலர் பிறந்த ஜாதியில் நானும் பிறந்திருக்கிறேன். வெட்கப்படுகிறேன். உங்கள் பூவாலை வேண்டாம், உங்கள் பொன்னாடை எடுத்துக் கொண்டு பார்க்கிறாயா? நம்ம ஜாதி ஆராய்ச்சியோடு கொஞ்சமாவது வகவிட்டு பேசுறாங்களா? எல்லாத்தையும் மூஞ்சி இருக்கிறாரையா? பாட்டு கட்டுறதுக்கு இவர் ஒருத்தனா இருக்காரா? வாயா பார்க்கலாம். அந்த ஒட்டக்கூத்தனோட திமிர் அடங்கணும்னா யாராவது ஒரு பெரும்புலவனை கண்டுபிடிச்சு நம்ம செங்குந்தர் இனத்தை பத்தி ஒரு பாட்டு எழுத வச்சு தீரணும். ஐயா சற்று நில்லுங்கள். பெரும் புலவரை தேடி நீங்கள் ஏன் போக வேண்டும்? வேலை இல்லாமல் பெரும் புலவர்களாகிய நால்வர் நாங்கள் இருக்கிறோம். ஆமாம், தாங்கள் செங்குந்தர் இனத்தை சேர்ந்தவர்களோ? ஆமாம், ஏதோ கூத்தன் திமிர் என்று சொன்னீர்களே. எங்க ஜாதியில பிறந்தவையா அந்த ஆளு? பெரும் புலவனாச்சே, நம்ம ஜாதியை பத்தி ஒரு பாட்டு பாடுனா மறுத்து விட்டாரா? மறுத்தாலும் பரவாயில்ல இல்லையே, எங்களை போல உள்ளவங்க பிறந்த ஜாதியில தானும் பிறந்தது கேட்டவனு பேசி விட்டாயா? கேட்டீர்களா புலவர்களே, தான் பிறந்த ஜாதியையே கேவலமாக பேசியிருக்கிறான். அப்படிதான் போலருக்கு. அதற்கு இன்னும் ஒரு ஆதாரத்தையும் சொல்லுகிறேன். என்னங்க? நாங்கள் அவரிடம் பலமுறை சென்று, ஐயா செங்குந்தர் இனம் மிகச்சிறந்த இனம், அந்த இனத்தை பற்றி நீங்களாவது பாடுங்கள், இல்லை எங்களையாவது பாட விடுங்கள் என்று கேட்டோம். அதற்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னாரு? நானும் பாடமாட்டேன், நீங்கள் பாடினால் உங்கள் தலைகளை எடுத்து விடுவேன் என்றார். கலர் நிலத்தில் விதை முளைத்த போல செங்குந்தர் இனமே முட்டாள் இனம், அதில் தோன்றிய தான் ஒருவனே மிகச்சிறந்த மேதை என்று உலகத்துக்கு காட்ட நினைக்கிறான். அவன் இருந்தால் உங்கள் இனத்தையே அழித்து விடுவான். அதுக்குள்ள அதன் நான் குடிச்சுடுறோம். இப்படியே போய் எங்க ஜாதி தனத்தை திறந்துக்கிட்டு அவன் என்ன பண்ற பாருங்க. செல்லுங்கள். ஒரு அவசர செய்தி. செங்குந்த இனத்தார் சிலர் தங்கள் இனத்தின் மீது பாடலை ஏற்ற வேண்டும் என்று கூத்தர் பெருமானிடம் வந்தார்களாம். வந்தார்கள். தன்னிடத்தை தானே பாடிக்கொள்வது தற்புகழ்ச்சி ஆகும் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தேன். இது பற்றி ஒற்றர்கள் வாயிலாக மேலும் எனக்கு கிடைத்த தகவல் என்னவென்றால், கூத்தர் பெருமான் மீது பொறாமை கொண்ட ஒரு சில புலவர்கள் அவர் மறுத்து கூறியதை ஒன்றுக்கு பத்தாக திரித்து கூறி செங்குந்தர் இனத்தையே அவருக்கு எதிராக திருப்பி விட்டிருக்கிறார்களா? இதன் காரணமாக வெறிபிடித்த பெரும் கூட்டம் ஒன்று கூத்தர் பிரானை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு பயங்கர ஆயுதங்களுடன் கோட்டையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கூத்தரை கொல்லுவதா? அதையும் நீர் இங்கு வந்து சொல்லுவதா? படைகளை அனுப்பி வெறிபிடித்த தலைகளை கண்டதுண்டமாக வெட்டி அறிய சொல். மன்னா, இது என்ன அவசர முடிவு?
யாரோ சில சொன்ன பொய்யான வதந்திகளை நம்பி வரும் இந்த கூட்டத்திற்கு நாம் மெய்யான விளக்கத்தை கொடுத்து விட்டால் அமைதி பெற்று திரும்பிவிடப் போகிறார்கள். மன்னா, அந்த கூட்டத்தை நேரடியாக நானே பார்த்தேன். நாம் கொடுக்கும் எந்த விளக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் அவர்கள் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. நெருங்கிவிட்டது, எனக்கு உத்தரவிடுங்கள். நானே சென்று பேசி அவர்களை சமாதானப்படுத்தி விடுகிறேன். இந்த கட்டத்தில் நீங்கள் அவர்களை போய் பார்த்தால் அவர்களுக்கு ஆத்திரம் அதிகரித்து நானே சென்றார். அமைதி, ஒட்டக் கூத்தர், அமைதியாக இருங்கள். எதற்காக ஒட்டக் கூத்தர் ஒழிய வேண்டும்? அவர் எங்கு ஜாதிய கேவலமா பேசிவிட்டார். அவர் பேசியதை நீங்களே நேரடியாக கேட்டீர்களா அல்லது யாரேன்னு உங்களிடம் சொன்னார்களா? அவர் பேசுறத நாங்களே நேரடியாக கேட்டோம். தான் அப்படி பேசவே இல்லை என்று கூத்தர் பெருமானே சொல்லுகிறாரே. அவர் சொல்றது பொய். இப்பவே அவரை எங்கிட்ட ஒப்படைக்கணும். ஒப்படைத்தால் நீங்கள் அவரை என்ன செய்வீர்கள்? அவரை கண்டனமாக வெட்டி எறிவோம். உங்கள் கோரிக்கைக்கு நான் இணங்க மறுத்தால் சூழ்நிலையில் நீ எடுத்ததை தவிர விவேகமான வேறு முடிவு எடுக்கவே முடியாது. தன்னையே மறந்து நிற்கும் அந்த வெறிபிடித்த மக்களிடம் என்னை ஒப்படைத்தால் என்று அவர்கள் அமைதி பெற மாட்டார்கள். உன்னுடைய முடிவை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். குலோத்துங்கா, நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். வருகிறேன் தாயே. நில்லுங்கள் குருதேவா. எனக்காக நீ உன்னுடைய உயிரை கொடுக்க போகிறாயா? அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டுமே. குலோத்துங்கா, நீ மாமன்னன். ஆண்டுக்கு ஆண்டு எங்கெங்கோ மன்னர்கள் பிறந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் ஆயிரம் ஆண்டுக்கும் ஒரு முறைதான் உங்களை போன்ற மகாகவி எங்கோ ஒருவர் பிறக்கிறார். நீங்கள் வாழ வேண்டும். குலோத்துங்கா, மன்னன் என்ற முறையில் ஆணையிடுகிறேன். வாருங்கள். இப்படி என்னை தடுக்கவோ இந்த இடத்தை விட்டு அசையவோ கூடாது. மகனே, நீயா? நான் தான். காரணத்தோடு தான் படுத்தேன். என்ன காரணம்? இந்த பெட்டியை திறந்து அவர்கள் என்னை பார்க்கும் பொழுது ஒரு புலவனுக்காக மன்னன் தன் புத்திரனையே தியாகம் செய்திருக்கிறான் என்றால் அந்த புலவனின் உயர்வு என்ன என்பதை பற்றி அந்த மக்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? அடே, அவர்கள் சிந்திக்க தெரியாத கூட்டமடா. சிந்திக்க தெரியாவிட்டால் என்னை கொல்லட்டுமே. மூடுங்கள் பெட்டியை. தாயே, இந்த கொடுமைக்கு நான் ஒருபோதும் உடன்பட மாட்டேன். எடுத்துச் செல்லுங்கள். குலோத்துங்கா, நீ என்னை கொன்றாலும் சரி, குழந்தையை பலி கொடுக்க நான் சம்மதிக்க மாட்டேன். இவர் பிடியுங்கள். வீரர்களே, இவர் அந்த மக்கள் கண்ணில் படா வண்ணம் அரண்மனையின் பின்புற வழியாக அழைத்துச் சென்று நகருக்கு வெளியே விட்டு வாருங்கள். குலோத்துங்கா, அன்னை மகாசக்தியின் ஆலயத்தில் என்னை கொண்டு போய் விடுபடி உத்தரவிடு. அப்படியே செய்யுங்கள். அடே, இதோ நான் இங்கிருக்கிறேன். இளவரசரை ஒன்றும் செய்யாதீர்கள். என்னை கொல்லுங்கள். கையை எடுங்கள். எடுக்க முடியாது. என்னை கொண்டு விட்டு உள்ளே செல்லுங்கள். சோழர்குலத்தில்
ஐயா. கையை எடுத்து கதவை திறந்து விடு. இவர்கள் என்னை கொல்லட்டும். முடியாது, அவர்கள் என்னை கொல்லட்டும். புத்தரே, அஷ்டமிக்கு இன்னும் ஒரு நாளிகைதான் இருக்கிறது. அதற்குள் நீர் வெளியே வராவிட்டால் இளவரசி கொன்று விட்டு நாங்கள் உள்ளே வந்து விடுவோம். தாயே, எந்த இக்கட்டிலும் என்னை கைவிடாத நீ இப்பொழுது சிலையாக அமர்ந்திருக்கும் மர்மம் தான் என்ன? எதிர்கால தமிழகத்திற்கு குற்றமற்ற பாடலும் குறையற்ற காவியமும் கொடுக்க வேண்டும் என்றுதானே என் வாழ்வாளையே அர்ப்பணம் செய்தேன். அதற்குதான் இந்த தண்டனையா? எனக்காக இளவரசர் வாழ வேண்டுமா? ஒன்று சொல்கிறேன், என் தமிழ் பணி போதும் என்று நீ நினைத்தால் என் தலையை நானே வெட்டிக் கொள்கிறேன். இளவரசர் உயிரை நீ காப்பாற்றிக் கொடு. அம்மா! கூத்தனே, எழுந்திரு. உன்னுடைய தமிழ் பணியின் வாயிலாக தரணிக்கெல்லாம் ஒரு உண்மையை விளக்க வேண்டிய தருணத்தில் நீ இப்படி தற்கொலை செய்து கொள்ளலாமா? தாயே, நான் தற்கொலை செய்து கொள்ளாவிட்டால் அவர்கள் இளவரசனை கொன்று விடுவார்களே. அவர்கள் அப்படி செய்ய காரணம் என்ன? நான் அவர்களை தூற்றியதாக தூண்டிவிடப்பட்டதா? அவர்களையே புகழ்ந்து பாடிவிட்டால் அமைதி பெற்று விடுவார்கள் அல்லவா? ஆனால் தாயே, வெறும் ஜாதியை புகழ்ந்து நான் பாடுவது? ஜாதியை புகழ்ந்து பாடுவது தாழ்வு, தொழிலை புகழ்ந்து பாடுவது உயர்வு. செங்குந்தன் செய்யும் தொழில் என்ன? நெசவு தொழில். அந்த நெசவு தொழில் எவ்வளவு உயர்வானது என்பதை மகாகவியான உன்வாயால் பாட வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கினேன். பாடு. என்ன தயக்கம்? நான் கண்களை மூடிக்கொண்டு அசுர வேகத்தில் கவிதைகளை சொல்லுவேன். என்னை சுற்றி நூற்றுக்கணக்கான என் மாணாக்கர்கள் அமர்ந்து கொண்டு ஆளுக்கு ஒரு வரியாக எழுதுவார்கள். இங்கு யார்? அந்த காரியத்தை நான் செய்கிறேன். தாயே, எழுபுவனமிருவரன புலகரியுமாறு அவரிவரும் அழகொழிரும் அழகழிரு போற்றி புலபுமையில் இருவரோடு கலபமையிலேறும் புகனினரும் முகனினும் மகனின் அடி போற்றி வெளிரு நிறம் உடையதொரு கமல மலர் மீது மிளிரும் மெழு கலைமகளின் திருவடிகள் போற்றி இமயவனின் இடது புறம் உனது புறமாக அமையவரும் உமையவளும் அடிமலர்கள் போற்றி. பாடியதெல்லாம் எழுதியாகிவிட்டதா? ஒரு எழுத்து கூட எழுதவில்லை. அம்மா! தாயே, ஜெகன்மாதா, லோகநாயகி, வழக்கம் போல் என் மாணாக்கர்கள் எதிரில் இருப்பதாக நினைத்துக் கொண்டு இந்த மாபெரும் பிழையை செய்துவிட்டேன். கருணையின் திருவுருவே, கற்பனையில் நான் என்னையே மறந்து விட்டேன். அம்மா, தன்னை மறப்பவன்தான் கவிஞர். ஒரு எழுத்து கூட எழுதாமல் விட்டதற்கு காரணம் நீ பாடிய பாடல் எனக்கு புரியாமல் இல்லை. உன்னை கொல்ல வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்களே அத்தனை பேரும் உனக்கு நிகரான புலமை பெற்றவர்களா? இல்லை தாயே, அவர்களில் சிலர் படிப்பு வாசனையே அறியாதவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் புரியும்படியாக வழக்கத்தில் உள்ள எளிய வார்த்தைகளை கொண்டு பாடல் இயற்று பார்க்கலாம். பாஞ்சாலி ஒருத்திக்கு தூகில் கொடுத்தான் வைகுந்தன், பாரில் உள்ளோர் அனைவருக்கும் தூகில் கொடுத்தான் செங்குந்தன். செங்குந்தனா இல்லை வைகுந்தனா, செங்குந்தனா இல்லை வைகுந்தனா, சிறந்தவன் யார் இங்கு உயர்ந்தவன் யார், பைரவி தாயே சொல்லடி நீயே, செங்குந்தனா இல்லை வைகுந்தனா, சிறந்தவன் யார் இங்கு உயர்ந்தவன் யார், பைரவி தாயே சொல்லடி நீயே, பைரவி தாயே சொல்லடி நீயே. பார்க்கடலில் நாளும் அவன் துயில்வான், நாம் பள்ளி எழுச்சி சொன்னால் பின்னர் எழுவான். பார்க்கடலில் நாளும் அவன் துயில்வான், நாம் பள்ளி எழுச்சி சொன்னால் பின்னர் எழுவான். பாவடியில் நூலை பதனிடுவான், பாவடியில் நூலை பதனிடுவான்,
தன் பசியிலும் நூலுக்கிவன் கஞ்சியிடுவான், தன் பசியிலும் நூலுக்கிவன் கஞ்சியிடுவான். அந்த மாலவன் அரியமாயவன் இந்த நூலவன் என்றும் தூயவன் எங்கள் செங்குந்தனா இல்லை வைகுந்தனா, செங்குந்தனா இல்லை வைகுந்தனா. மனிதன் ஆடை அணிந்த வந்தான் முழு மனிதன், ஆடையில்லா மனிதன் அரை மனிதன், ஆடை அணிந்த வந்தான் முழு மனிதன். அரை மனிதன் தன்னை முழு மனிதன் என்று ஆக்கிய இவனன்றோ பெரும் புனிதன். அரை மனிதன் தன்னை முழு மனிதன் என்று ஆக்கிய இவனன்றோ பெரும் புனிதன். நூலிலும் சிக்கல் வாழ்விடும் சிக்கலாயினும் இனமும் அயராது உழைக்கும் செங்குந்தனா இல்லை வைகுந்தனா. சிறந்தவன் யார் இங்கு உயர்ந்தவன் யார், பைரவித்தாயே சொல்லடி நீயே, பைரவித்தாயே சொல்லடி நீயே. அங்கையர் கண்ணியனும் மீனாட்சியே இந்த அவனி எங்கும் உனது அருளாட்சியே, அங்கையர் கண்ணியனும் மீனாட்சியே இந்த அவனி எங்கும் உனது அருளாட்சியே. நிறைவான அருள் சிந்தும் விழிகாட்டம்மா, நிறைவான அருள் சிந்தும் விழிகாட்டம்மா. எங்கள் நெசவாளர் குலம் வாழ வழிகாட்டம்மா, நிறைவான அருள் சிந்தும் விழிகாட்டம்மா. எங்கள் நெசவாளர் குலம் வாழ வழிகாட்டம்மா, 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 வழிகாட்டம்மா. படாத பாடுபட்டான். ஆனாரா என்ன அற்புதமான கருத்து! பாஞ்சாலி ஒருத்திக்கு ஆடை கொடுத்தான் வைகுந்தன், இந்த பாடில் உள்ளோர் அனைவருக்கும் ஆடை கொடுத்தான் செங்குந்தன். யாராலையா சொல்ல முடியும்? அது மட்டுமா, விதவாள குலம்பாள வழிகாட்டமான்னு ஆத்தாட்ட கேட்டுக்கிட்டே அவன் நிச்சயமா வழிகாட்டிட்டாயா? நம்ம குழந்தையும் காலில் சொல்லி அம்பிகையின் திருக்கரங்களாலே எழுதப்பட்ட ஈட்டி எழுபது என்ற பாடல் இன்றும் நம்மிடையே உலவி வருகிறது. இதை வெறும் கற்பனை என்று ஒதுக்கிவிட முடியாது. மன்னிக்க வேண்டும் நடுவர் அவர்களே, ஒட்டக்கூத்தன் வாழ்ந்து 1200 ஆண்டுகள் ஆகின்றன. அவன் பக்தி பெருக்கால் பாடிய கவிதைகளை பலர் அனுபவம் என்று காலப்போக்கில் திருத்து கூறியிருக்கலாம். செப்பு பட்டயங்களிலோ கல்வெட்டுகளிலோ காணப்படாத எந்த ஒரு விஷயத்தையும் உண்மை அனுபவம் என்று ஏற்றுக்கொள்வது அறிவுள்ளவன் எவனுக்குமே மிக மிக கடினம். நடுவர் அவர்களே, கல்வெட்டுக்கள் இன்று நமக்கு கிடைக்கவில்லையாயினும் கல்லால் உருவாக்கப்பட்ட ஆலயம் இன்றும் என் கருத்துக்கு கட்டியம் கூறி நிற்கின்ற. தெலுங்கிலே தியாகையர், கன்னடத்திலே புரந்தரதாசர், மலையாளத்திலே நாராயண பட்டத்திரி பாட் இவர்களைப் போன்று வடமொழியிலே தேர்ச்சி பெற்ற மாபெரும் கவிஞரான சதாசிவ பிரம்மேந்திரர் தன்னுடைய தெய்வீக அனுபவங்களை எல்லாம் ஆடல்களாக வடித்து நமக்கெல்லாம் அடங்கியிருக்கிறார்கள்.
அவர் பாடியது வடமொழியில் தான் என்றாலும் அவர் நடமாடியது தமிழகத்தில் தான். அவர் ஜீவ சமாதி கொண்டது தமிழகத்தில் உள்ள நெரூரில் தான் என்பது அந்தருக்கு தெரியாது போலும். மன்னிக்க வேண்டும் நடுவர் அவர்கள், சதாசிவ பிரம்மேந்திரரை பற்றி எங்களுக்கும் தெரியும். அவர் பாடியதெல்லாம் முழுக்க முழுக்க கண்ணபரானை பற்றித்தான் என்பதை தாங்களாவது அவருக்கு எடுத்துச் சொல்லுங்கள். பாவம் நடுவர் அவர்களே, பரிதாபத்துக்குரிய நண்பர் அவசரப்பட்டு விட்டார். பிரம்மஞானி சதாசிவ பிரம்மேந்திரர் முழுக்க முழுக்க பாடியது கண்ணனை பற்றித்தான். அப்படிப்பட்டவரின் வாழ்க்கையில் கலியுக கண்கண்ட தெய்வமான மாரியம்மா குறுக்கிட்டு அந்த கவிஞனின் மூலமாகவே தனது எண்ணத்தையே நிறைவேற்றிக் கொண்டார். ஸ்ரீ கிருஷ்ண கோபாலனே, ஸ்ரீதேவி மணவாளனே, மகரந்தம் தாரூதம் அரவிந்தம் பாதம் ஸ்ரீ கிருஷ்ண கோபாலனே, ஸ்ரீதேவி மணவாளனே. பறக்காமல் துயில் மேவும் வாராய் என் கோவர்தனா, கண்ணா பூலோக பரிவர்த்தனா, வாராய் என் கோவர்தனா, கண்ணா பூலோக பரிவர்த்தனா. இடமெல்லாம் பூவாகுமே, கை வைத்த இடமெல்லாம் தேனூருமே, சர்ப்பங்கள் நீ தூங்க பாயாகுமே, தாலாட்ட பாலாழி தாயாகுமே, கருணை பொழியும் கார்முகிலே, கவலை பிணிக்கோர் மாமருந்தே, நயனம் இரண்டும் பங்கஜமோ, நயனம் இரண்டும் பங்கஜமோ, துளவம் மணக்கும் அம்புஜமோ, அணிவண்ணம் கலையாத மணிவண்ணன் முனை நானே, கண நேரம் தவறாது கவி பாடி தொழுதேனே என்றாக பாலாப்பனே, கண்ணா உன் பாத ஆராதனை என்றாக பாலாப்பனே, கண்ணா உன் பாத ஆராதனை என்றாக பாலாப்பனே.
இந்த பக்கமா எங்க ஓடுற? அவரை பாக்கத்தாயா? அவரை நீ எதுக்கு பாக்கணும்? அவரு குரல்ல இருக்கிற இனிமைய நான் எங்கேயுமே கேட்டதில்லை. தேனாட்டம் குரல், அமுதம் போல கவிதை, ரெண்டையும் கலந்து எப்பவுமே கண்ண மேலேயே பாடிட்டு. எப்பவும் அவர் கூட இருக்கிற நாங்களே இப்பதான் உன்னை பாக்குறோம். எப்பவுமே அவர் கண்ண மேலேயே பாடிக்கிட்டு இருக்காருன்னு சொல்றிய, அது உனக்கு எப்படிமா தெரியும்? யோ, தெரிஞ்சும் தெரியாம மறைஞ்சும் மாயமா பல இடங்கள ஒரு பாட்டை கேட்டு பைசியம் பிடிச்சு ஓடியாந்துட்டு இருக்கையா? இத பாரியா, அவர் என்ன பார்த்து என்ன பத்தி ஒரு சின்ன பாட்டு பாடினார்னா அதை கேட்டு மனசு குழந்தை ஓடிடுவா? நல்லா இருக்க, பெண்களே பாக்காத அவரு உன்னை பார்த்து உன் மேல ஒரு பாட்டும் பாடணுமோ? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நடக்குயா, அவர் மட்டும் கண்ணை திறந்து என்ன ஒரு கண்ணை பாத்துட்டார்னா ஒரு பாட்டு என்னையா ஓராயிரம் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பார். சும்மா கிறுக்குத்தனமா உளறிக்கிட்டு இருக்காத. ஓ, போக முடியாது. ஓமாண்ணா, போக முடியாதுன்னா போங்கிறல்ல? போக மாட்டேன். சீடர்களே, என்ன சச்சரவு? யாரோ ஒரு பொண்ணு வந்து தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கா. பெண்ணாவது ஆணாவது சீக்கிரம் போக சொல்லி. அவர் கோச்சுக்கிறாரு, சீக்கிரம் போயிடு மாறிடுமா? அவரு பாட்டை கேட்காம நான் ஆசைய கூட மாட்டேன். கிருஷ்ண கிருஷ்ண, அமைதியை தேடி இந்த இடத்திற்கு வந்தேன், இங்கேயும் சோதனையா? கிருஷ்ண கிருஷ்ணா, என்ன கொஞ்சம் பாடியா? பார்க்க மாட்டேன். சரி, என்ன பார்க்க வேண்டாம், என்ன பத்தி ஒரு பாட்டாவது பாடியா? மாட்டேன், என் கண்ணனை தவிர வேற யாரையும் நான் பாட மாட்டேன். போ. அவ்வளவு அலட்சியமா போறியா? ஊசி குத்துற இடம் கூட பாக்கி இல்லாம உன் சரீரத்துல உட்கார்ந்து உன்னை பாட வைக்கிறேன் இல்லையா? பாடா. சீடர்களே, சீடர்களே, இவ்வளவு நேரம் என் பின்னால் பேசியது யார்? ஒரு பொண்ணு. எங்க அவள்? நாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு மறைஞ்சிட்டா. கடைசியாக ஏதோ சபதம் பண்ணினாலே என்ன அது? டேய் பிரம்மேந்திரா, ஊசி குத்துற இடம் கூட பாக்கி இல்லாம உன் சரீரத்துல உட்கார்ந்து உன்னை பாட வைக்கிறேனா இல்லையா? பாடுறா. அம்மா, நீ யாரம்மா? நீ யாரம்மா? இல்லாமல் உன் சரீரத்தில் அமர்வதாக சொன்னேன், அமர்ந்து விட்டேன். பாடு என்னை பற்றி. தாயாய் இருக்கும் அனைவருக்கும் தாயே, ஞான சம்பந்தம் தமிழ் வாய் ததும்ப பால் கொடுத்த தனமே, கருணை தடங்கடலே, கருணை தடங்கடலே. சேயாய் எங்கள் குருமரம் தன் செழிக்கும் பிள்ளை தமிழ் கேட்டு சிறுத்தாள் சிவக்க தவழ்ந்து வந்த திருவே, சிறுதாள் சிவக்க தவழ்ந்து வந்த திருவே, திருவே. அந்த பார்க்கடலே பாயாய் உறங்கும் பரந்தாமன் பாஜப்பிறப்பே, பாலையிலோர் பன்னீர் நதியே பைரவியே, பாடும் எனது வீ
எழுந்திரு பிரம்மேந்திரா. தாய், அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனியான உனக்கு இந்த எளியனிடத்தில் எதற்கம்மா இந்த விளையாட்டு? எல்லாம் காரணத்தோடுதான். என்னவோ? தஞ்சை மாநகருக்கு அருகில் உள்ள இந்த இடத்தில் புன்னைநல்லூர் மாரியம்மன் என்ற திருநாமத்தோடு கோயில் கொண்டு என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க விருப்பம் கொண்டுள்ளேன். பிரம்மஞானியான உன்னுடைய கரங்களால் சிலாசாசனம் செய்யப்பட்டால் என் அருள் வெள்ளம் பெருகி மக்கள் வேண்டியவற்றையெல்லாம் அடைந்து பிரம்மானந்தம் அடைவார்கள். அதற்காகத்தான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். இதோ அருகில் இருக்கும் புற்றுமண்ணை எடுத்து உன் சரீரத்தில் தோன்றியுள்ள அமைமுத்துக்களில் மேல் தடவி அந்த மண்ணையே பிரதிஷ்ட செய். அதுவே மூல விக்கிரமாக உருப்பெற்றுவிடும். அதற்கு எந்தவித அபிஷேகமும் தேவையில்லை. தைல காப்பிட்டுத்தான் பூஜிக்க வேண்டும். நடக்கட்டும். சதாசிவ பிரம்மேந்திரின் திருக்கரத்தால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட புன்னைநல்லூர் மாரியம்மன் ஆலயம் நாளொரு மேனையும் பொழிதொரு வல்லவமாக வளர்ந்து அருள் மாறி பொழிந்து கொண்டிருக்கிறது. அதையும் கற்பனை என்று சொல்லுகிறாரா? நடுவர் அவர்களே, அங்கே சரி, நான் புலவர்களை பற்றி பேசுவதற்குத்தான் இங்கு வந்தேனே தவிர மாரியம்மனை பற்றி பேசுவதற்கு நான் இங்கு வரவில்லை. அந்த அம்பாளை பற்றி வாய் தவறி ஏதேனும் சொல்லிவிட்டால் கைகால்களை முடக்கி விடுவாள் என்று அனுபவித்தவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த பொல்லாத தெய்வத்தை பற்றி பட்டிமன்றத்தில் நமக்குள் என்னையா பேசு? நண்பரே, அவள் பொல்லாதவர்களுக்குத்தான் பொல்லாதவள், நல்லவர்களுக்கு மிக மிக நல்லவள். உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன். 275 ஆண்டுகளுக்கு முன்னால் சதாசிவ பிரம்மேந்தர் வாழ்ந்திருந்தார். அதே காலத்தில் தந்தை அரசை அடுத்திருந்த ஒரு பாளையத்தை ஒரு மன்னன் ஆண்டு வந்தார். அந்த மன்னவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? உங்களுக்கு மன்னனாகிய நான் உண்ண உழவு, உடுக்க உடை, இருக்க வீடு, அத்தனையும் கொடுக்கிற கண்கண்ட தெய்வத்தை வணங்காமல் வாழ்த்தாமல் கண்ணுக்கே தெரியாத காளியம்மனையும் மனதிற்கே புறப்படாத மாரியம்மனையும் வணங்குகிறீர்களே மடத்திருக்கிகளே. ஐயா, தானாவதியாரே, எங்களுக்கெல்லாம் கொடுக்கிறவர் மன்னன்தான். ஆனா இந்த மன்னரையா வாய வைக்கிறவன் அந்த மன்னனாய், அதை புரிஞ்சுக்கங்களா? மூடடி வாயை மூட சிறுக்கி மன்னவா, தங்களையே தரக்குறைவாக பேசும் இவளுக்கு தண்டனை. குதிரை எடுத்து விட்டால் என்ன? கண்களை அப்படியே மன்னா, அம்பிகையை வணங்கும் இந்த பெண்களை இப்படி தண்டிக்கலாமா? பூசணிக்காய் உடம்பும் பாவற்காய் பேசும் கொண்டே நீ புருஷனுக்கே புத்திமதி சொல்ல வந்து விட்டாயா? ஓடி அரண்மனைக்கு போ. அண்ணா, நம்ம பாளைய எல்லைக்குள் இருந்த அத்தனை கோவில்களையும் இடித்து தள்ளிவிட்டோம். பலே, எங்கள் கண்ணில் பட்ட பக்தர்கள் எல்லாம் அடித்து ஓடி. ஆனால் தஞ்சையை அடுத்த புன்னைநல்லூரில் யாரோ ஒரு மகான் அம்பிகையை பிரதிஷ்டை செய்திருக்கிறாராம். அதன் சக்தி அபாரமாக இருக்கிறதாம். போடா மூடா, அந்த பகுதி தஞ்சை மன்னன் பச்சையப்பனுக்கு சொந்தமானது, நமக்கு அதிகாரம் அங்கே செல்லாது. எனக்கு தெரியாதா,
நான் சொல்ல வந்தது, நமது பாளையத்து மக்கள் இரவோடு இரவாக அந்த கோயிலுக்கு சென்று காணிக்கைகளை வாரி வாரி இறைக்கிறார்களாம். குறிப்பாக பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதா? இந்த நிலைமை நீடித்தால் நமது பாளையத்தின் பொருளாதாரமே சீரழிந்துவிடும். இதற்கு என்ன செய்யலாம்? உடனடியாக நமது எல்லை நெடுகிலும் காவலர்களை நிறுத்தி தஞ்சையை நோக்கி எந்த பெண் சென்றாலும் சரி, அவளை கற்பழித்து அங்கேயே கண்டு கொண்டமாக வெட்டி விடுவதையாரே. என்ன, அந்த கோவிலுக்கு போகும் பத்தனை பெண்களை நீ இம்சப்படுத்தினே? கருப்பு கருத்தியான மகமாயி உங்க வம்சத்தையே அழைக்கிடுவா. மன்னா, கற்பு கற்பு என்று கதைக்கிறாளே, கற்புள்ள பெண்கள் நம் பாளையத்தில் இருந்தால்தானே இவர்களுக்கு அரசியாக அந்த மரமாயி அங்கிருக்க முடியும். உண்மை, கற்பே இல்லாம செய்து விட்டால் எப்படி? இப்பொழுதே செய்து காக்கிறேன். அடே நூற்றுக்கு அதிபதி, இந்த தெருக்கு பிடித்தவளை நீ கவனித்துக் கொள்வது மற்ற பெண்களை அனுபவிக்கிறாள். எங்க போய் தொலைஞ்ச அந்த பாவி பைப்புல? ஏய் எலே, நெல்ல பாத்துக்க சொன்ன ஆகாசத்தை அண்ணாந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வார வாரேண்டா. எலே, இந்த கொள்ளி கட்டையால உன்னை சுடுறேன்டா. இதுலயாவது உனக்கு சுரண வருதான்னு பாப்போம். பாவி, ஏண்டி என் புள்ளைய இப்படி கொடுமைப்படுத்துற? சண்டாடி தக்காளத்து புள்ள உன் புள்ள இல்லையா? அட போயா, இதையே நான் பெத்து போட்டிருந்தேன்னா இந்நேரம் கண்ட துண்டமா வெட்டி உப்பு கண்ட போட்டப்ப காய போட்ட நெல்லை பாத்துக்கிறதுக்கு பக்கு இல்ல. இது ஒரு புள்ளையாயா? ஏண்டி, அவன் புடவையில இருந்தே உண்மத்த முடிச்சவனா வளர்ந்துட்டானேடி. அவங்கிட்ட போய் இந்த வேறையெல்லாம் ஒப்படைக்கலாமாடி. இந்தாயா, இந்த வேலைக்கு கூட உன் புள்ள லாய்க்கில்லே வந்துருச்சுல்ல. இனி இவன் இருக்கிறத விட சாகிறதே மேல். ஏ ராசா, என் முத்து, உன் சின்ன சொல்லிட்டு போனது கேட்டியாடா? என்ன சொன்னா? உன்னை தாக சொல்றா? நான் தான் சாகுறேங்கிறனே. இப்படி இருக்கிறத விட செத்து நீ எல்லாம் மனுஷனாயா? புருஷன் முண்டாட்டி இப்படி மாத்தி மாத்தி அடிச்சா இந்த குழந்தையுடைய கதை என்ன ஆகிறது? என்ன என்னங்க பண்ண சொல்றீங்க? இப்படி வந்து பிறந்துட்டானே. பிறந்துட்டான், அது என்ன தோஷம் என்ன துயரம்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்த கோயில சுத்துறது எந்த குளத்துல விழுணுங்கிறத யோசிக்க வேண்டாம். அட நீ ஒண்ணு, இந்த பாடா போன ராசாங்கத்துலதான் இருக்கிற கோயில் குளத்தையெல்லாம் இடிச்சு வச்சிருக்கானே, எந்த கோயில போய் சுத்துவேன்? அதத்தான் நானும் சொல்ல வந்தேன். உனக்கு மாரியப்ப பிள்ளைய பத்தி தெரியுமா? இந்த பாளையத்து பண்ணையில மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு அவரு தானே? அடச்சே, அவர் ஒரு காலத்துல கோடீஸ்வரனா இருந்தவர். அவருக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லாம நம்ம ஊர்கோயில் மாரியம்மனையே தான் மகளா செத்து எடுத்துக்கிட்டு தான் சொத்து பூராவையும் அவருக்கு எழுதி வச்சுட்டார். அப்புறம் அவருக்கு ஒரு பொண்ணு பறந்துச்சு. உடனே ராசா அவரை கூப்பிட்டு, உனக்கு தான் பொண்ணு பறந்துட்டாளே, நீ கோயிலுக்கு எழுதி வச்ச சொத்தை திரும்ப வாங்கிக்கேனார். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் கோயிலுக்கு எழுதி வைக்கல, என் மூத்த மகளுக்கு எழுதி வச்சிருக்கேன், அவ ஏழைய மகளை கவனிச்சுக்கிடுவா அப்படின்ட்டார். ராசாவாகப்பட்ட நீங்க ஏதாவது எனக்கு கொடுக்கறதா இருந்தா உங்க பண்ணையில மாடு மேய்க்கிற வேலையாவது கொடுங்கன்னு கேட்டாரு. ஐயா, இப்ப இருக்கிற ராசாவா இப்படி எல்லாம் சொன்னாரு? ஐயோ, சரியான சிக்கல் பிடிச்ச வாழனாரியா. நான் அவள் அப்பங்காலத்து கதையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த மாரியப்புள்ள கையால 300 வாங்கினா போதும் ஐயா, எல்லா தோஷமும் பறக்குதான். என்னத்தையா சொல்வேன், அவன் எப்ப பார்த்தாலும் என்ன சொல்றான்னா, வெளியில ஒரு மகான் உட்கார்ந்து இருக்காருப்பா.
அவரை எப்படி நீ மகான்னு சொல்ற? பரமசிவன் கழுத்துல பாம்பு இருக்குல்ல, அதே மாதிரி அவர் கழுத்தை சுத்தி ஒரு பாம்பு படம் எடுத்துக்கிட்டு இப்படி நிக்கிறப்பா. ஐயோ பெரிய சங்கதி, பாத பூஜை பண்ணியே தீரணும். நீ அதுக்கு வேண்டியதெல்லாம் ஏற்பாடு பண்ணு, நான் போய் தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சிவோகம் ஐயா, இந்த ஞானசூரியன் முகத்தை பாக்குறப்போ சிவனே இவனா வந்தானா, இவனே சிவனா வந்தானான் புரியலையே ஐயா. கன்றாய், இவன் தானே பித்துக்குடி மகன். உங்க மகனா? பாம்பு நீங்க கத்துற கத்துற பாம்பு விளையாடி அவரை பொட்டுற போட்டுருச்சுன்னா? ஆமாமா, அது சரி, இத எப்படி விரட்டுறது? பாம்பு ஓடி போயிடுச்சு, பாம்பு போயிடுச்சு. எங்க என்னங்க உங்க மேல பாம்பு ஏறிச்சே? கடிச்சிச்சா? கடிச்சிருந்த போயிருப்பீங்களே. அப்ப அத பிடிச்சு என் மேல விட்டுருங்க. ஏ நான் சாகணும். கடிங்களா இப்படி சாகரேன் சாகரேன் சொல்லியா என்ன சாகரிச்சிட்டு இருக்காயா? ஒரு அருவாள்ல குடுங்க, இன்னொன்னு பெட்டி சாகரிச்சுறேன். ஏயா பெத்த தகப்பனே அருவாளால வெட்டுறேன் குத்துறேன்னா அந்த புள்ள இந்த முடிவுக்கு தான் வருவான்? அப்படி சொல்லுங்கப்பா. அப்பா நீங்க சொன்ன மாதிரி இதமா பதமா நாலு வார்த்தை பேசி அன்பா ஆதரவா ரெண்டு வேளை சோறு போட்டா நிச்சயம் தெளிஞ்சிருவாருப்பா. அந்த காரியத்தை நாம தான் செய்யணும். முதல்ல அந்த புள்ளைய உள்ள கூட்டிட்டு போய் வயிறார சாப்பாடு போடு. தம்பி தைரியமா போ, நம்ம வீடுதான். வாங்க. நீ வாயா. நீங்க இப்படி உட்காருங்க. அடுப்பு நெருப்புல முன்னாடி பட போச்சு, அதுக்கு பயந்துதான். ஆஹா எல்லாம் சரியா போச்சு, கண்ணை தோறங்க. எல்லாம் சரியா போச்சா? பூரா சரியா போயிடுச்சு. ஏன் உசுறு மேல அவ்வளவு அக்கறை வந்துடுச்சா? வந்துடுச்சே. இது என்னங்க கோளாறு? பழைய கோளாறுக்கு இந்த புது கோளாறு எவ்வளவோ மேல். பால் சோறு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. ஏன் மூஞ்ச பார்த்தா எப்படி? சாப்பிடுங்க. ஏன் சாப்பிடணும்? எல்லாரும் எதுக்காக சாப்பிடுறாங்க? எதுக்காக சாப்பிடுறாங்க? உசுரோட இருக்கிறதுக்கு தான். நான் தான் சாகணுங்கிறேனே. ஐயோ எப்படி திரும்ப இந்த எண்ணத்தை மாத்திக்க முடியாது? முடியாது, முடியாது. சரி செத்து தொலைங்க. இருங்க இருங்க, எப்படி சாகுறது? எப்படி சாகுறதுன்னே இன்னும் தீர்த்துக்கலையா? இல்லையே. நான் சொல்லி தரட்டா? செய்யுங்க. என்ன இது? கயிறு. ஆழமான கிணறு இருக்கு, புத்தர் குதிச்சா பசுக்குன்னு உசுறு போயிடும். சாகரத்துக்கு இவ்வளவு வசதி பண்ணி கொடுத்துருக்கேன், பொழுது விடியறதுக்குள்ள செத்தே ஆகணும். இல்லன்னா நான் செத்துருவே. நீங்க எதுக்கு தேவையில்லாம செத்துக்கிட்டு? ஒரு காரியத்தை சாதிக்கணும், தோத்துட்டோம் செத்த போயிடணும். அதுக்குத்தான். என்னங்க இது? என் மகனோட சாவுற எண்ணத்தையே உங்க மகன் மாத்திடுவான்னு நினைச்சா உங்க மக சௌரியமா சாவுறதுக்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாளே. முள்ள முள்ளாலத்தான் எடுக்கணும், அதத்தான் என் மக செஞ்சிட்டு இருக்கா. பொழுது விடியறதுக்குள்ள செத்தே ஆகணும். இல்லன்னா நான் செத்துருவே. Thank you.
நீ கிணத்துல விழ வேண்டாம். நான் கிணத்துல விழறேன், நீங்க முதல்ல காலை விடுங்க. நீ இறங்கினா நான் காலை விடுவேன். நீங்க காலை விட்டதுன நான் கீழே இறங்க முடியும். நான் காலை விட்டா நீ கிணத்துல விழுந்துருவே. நான் உன்னை விட மாட்டேன். ஆமா, கிணத்துல ஏதோ ஆள் விழுந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சே, அது என்ன? அது தேங்காய், தேங்காய் மரத்துல இருந்து உள்ள விழுந்துருச்சு. ஓஹோ, நீங்க எங்க இருந்தீங்க? அங்க பதுங்கி இருந்தேன். என்னங்க இது, கத்தி கயிறெல்லாம் எடுத்துக்கிட்டு வீர நாட்டு விசுக்கு விசுக்குன்னு வந்து இங்கேயே பதுங்கி இருக்கணும்? அது வந்து நான் சாகலன்னா நீ செத்துருவேன்னு சொன்ன? சொன்னேன். அதுக்காகத்தான் கயிறு கத்தியால நீ ஏதாவது பண்ணிக்கிட்டு கிணத்துலயும் விழ வந்தீன்னா உன்னை பாஞ்சி பிடிச்சுக்கலான்னு தான் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்க வந்து பதுங்கி இருந்தேன். ஆமா, நான் செத்தா உங்களுக்கு என்ன? நானும் செத்துருவேன். நான் சாகல என்ன? நானும் சாக மாட்டேன். நீங்க இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன். நீ இருக்கிற வரைக்கும் நானும் இருப்பேன். நானும் இருப்பேன். ஐயோ 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 ஐயோ, களி பொண்ணு பொம்மைக்கும் உங்க பொண்ணு உயிர் கொடுத்துருச்சுங்களே. ரெண்டு வைரக்கல் ஜோடி மாதிரி இருக்குதுங்களே. எங்க ரெண்டும் இப்படியே? என் மனசுலயும் பட்டதையா? ஆனா உனக்கு ஒரு உண்மையை சொல்றேன். என்னங்க? என் மவளுக்கு நாகதோஷம் இருக்கியா? என்னங்க? வர்ற புருஷனுக்கு உயிருக்கு ஆபத்து அவ்வளவுதான். பாருங்க, உங்க மகனை என் மகன் கட்டிக்கிட்டு அவளோட ஒரு நாள் வாழ்ந்தா போதுங்க, நான் சந்தோஷமா இருப்பேனுங்க. ஏயா அப்படி? அதுங்க நிரந்தரமா வாழறதுக்கு என்னோட மூத்த மவ நித்திய சுமங்கலியா இருக்காளே, அவ கால புடிச்சா போதாது. தஞ்சாவூர் வரைக்கும் நான் போயிட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன். வாங்க அதிகாரியா, உங்களை பார்க்கதான் வந்துகிட்டே இருக்கோம், நீங்களே வர்றீங்க. அப்படியா, என்ன சமாச்சாரம்? கடுமையான வயிற்று வலி அடிக்கடி வருது, அதுக்கு ராச வைத்தியம் பார்க்கணுமா? அந்த வைத்தியர் தஞ்சாவூர்ல தான் இருக்காராம், ரெண்டு நாள்ல நான் போயிட்டு வந்துருவேன். அது வரைக்கும் பிள்ளைங்க மாடுகளை மேய்ச்சு கொண்டு வந்து விட்டுடும். ரெண்டு நாள்ல வந்துருவீங்கல்ல? வந்துருவேன் ஐயா. ஆச்சுமா இந்த திருமுகத்தை பார்த்து உயிரோட உட்கார்ந்திருக்கியம்மா. ஐயா தரிசனம் பண்ணிட்டீங்களா? நடைய சாத்துக்குமா? சாத்த போறீங்களா? ஏன் வெளியூர்ல வந்து வர யாத்திரிகள் எல்லாம் கோவில சுத்தி தான் தங்கி இருந்துட்டு போறா, நீங்களும் அந்த மாதிரி தங்கி இருந்துட்டு போறானே? சரி மன்னிக்கணும், இங்க அம்மாவுக்கு தேவையான நைவேத்தியங்கள் எல்லாம் நாங்களே தான் தயார் பண்றது. இப்படி வெளியில இருந்து வர சரகாரங்களை வாங்குற வழக்கம் இல்லை. சரி சரி, இப்ப நடை சாத்துட்டுமா? சரியா. அப்பா அப்பா, எழுந்திரிங்கப்பா. என்னப்பா அப்படி பாக்குறீங்க? நான் தான் உங்க மூத்த பொண்ணு, என்ன தெரியலையா? என்னப்பா நீங்க மகளை பார்க்கணும்னு ஆசையோட ஓடி வந்த நீங்க இங்க வந்து அம்மா தாயேன்னு கூப்பிட்டா, இது என்ன முறை? அம்மா, நான் உன்ன மகளா தத்தெடுத்தத நீ ஏத்துக்கிட்டிய அம்மா? ஆமாப்பா, தேவாதி தேவர்களும் ஏன் திருமூர்த்திகளும் கூட என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடுறத கேட்டு என் காது புளிச்சு போச்சு. இந்த கலியுகத்துல யாராவது என்ன மகளேன்னு கூப்பிட மாட்டாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தேன், அப்பதான் நீங்க என்ன தத்தெடுத்தீங்க, நான் பூரிச்சு போயிட்டேன். அதுதான் உனக்கு பூரிப்புண்ணா, நான் உனக்கு அப்பனாவே இருக்கிறம்மா. உட்காருங்கப்பா. நீ உட்காருமா? எனக்கு என்னப்பா, உங்களுக்கு தான் வயசாச்சு. ஆமாமா, எனக்கு வயசாயிடுச்சு, ஆனா மவளை நீ இருக்கியே. அண்டாண்ட கோலங்களை ஈந்தெடுத்த அன்ன எனினும் உன்னை கண்ணீ கண்ணீன்னு நான் சொல்லலம்மா. வேதங்கள் முறையிடுது அத்தா, வேதங்கள் முறையிடுது. அம்மா, உன்னை நிக்க வச்சுட்டு நான் உட்கார்ந்தா என் உடம்பெல்லாம் கூசுதும்மா. நீ உட்கார்ந்தா அப்பா உட்கார்றார். என்ன சொல்ற? நானும் உட்கார். அன்பனும் பிடிக்குள் அகப்படும் ஆரம்பே உட்கார்மா உட்கார். ஏன்பா, தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ள அனுப்பி வச்சிருந்தேன்,
அப்ப உன் தங்கச்சி அந்த புள்ளையாண்டானுக்கே குடுத்துடலான்ற குடுத்துருங்க. என் மனசுல கடந்து ஒண்ணு தவிக்குது என்ன, உன் சன்னிதானத்திலேயே அதுங்களுக்கு கல்யாணம் நடந்தா நான் கடந்து கூட்டாடுவேன். எங்க இங்க இருந்து அதுங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு நான் வரப்போறேன்னு எனக்கே தெரியல. உட்கார்ந்து பேசுங்கப்பா. உட்கார்ற கல்யாணம்னா சாதி ஜனம்லாம் திறந்துதான் வரும். வண்டின்னு வானுவா, வசதின்னு வானுவா, மாடு மேய்ச்சி கஞ்சி குடிக்கிறவா, நான் எங்க இருந்தம்மா போவேன். இருங்கப்பா, அந்த கவலையெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். என் தங்கச்சி கல்யாணத்துக்கு அந்த ஊருக்கே நான் வந்துடுறேன். மணியா மகளே, வாழையத்தான் உன் கோயில் எல்லாம் இடிச்சு விட்டான், உன் சிலையெல்லாம் உடச்சு விட்டான். அந்த ஊருக்கு நீ எந்த வழியா வருவ, எங்க தங்குவம்மா? அப்பா, அந்த பாளையத்தானை கொண்டு எனக்கு கோயிலையும் கட்ட வச்சு என் தங்கச்சி கல்யாணத்தையும் பண்ண வைப்பேன். அது என்னால முடியுமா முடியாதா? உன்னை முழுக்க முழுக்க மவளா நினைச்சு குடும்ப கதையை பேசிட்டு இருந்தனா, அதுல உன் கதைய மறந்துட்டேன். ஒரு மொழி முழிச்ச பாரு, அதுல எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடுச்சுமா. முந்தி உன் சங்கதி தெரியாம எரும பைய மகிஷாசுரன் கிட்ட சண்டைக்கு வந்தானே, அவன் சாணிய கைக்கு முடியல. நீ அதை விடு, சிவனும் விஷ்ணுவும் உங்ககிட்ட பட்ட பாட்டுக்கு இந்த கொசு பய பாளையத்தான் எந்த மூலிகமா? அவனை விட, நீ வந்து கல்யாணத்தை கிட்ட இருந்து நடத்துவே. நான் வந்த காரியம் முடிஞ்சு போச்சு, சந்தோஷமா கரை நினைப்பா. எனக்காக அங்கிருந்து பலகாரம் கொண்டு வந்திருக்கீங்களே, கொடுக்கலையாப்பா? ஆமா மாவளே, மறந்து போச்சு மறந்து போச்சு. ஐயோ, அப்படிமா நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் தங்கச்சிதான் பண்ணிச்ச? ஏப்பா, நிறைய மாடு வச்சிருக்கீங்களே, எனக்காக கொஞ்சம் பால் கொண்டு வந்துருக்க கூடாது? இத பாருமா, உன்னை பார்த்து இவ்வளவு சௌகரியமா பேசுவேன் தெரிஞ்சிருந்தா நான் கொண்டு வந்திருப்பமா. சரி சரி, நானே அங்க வந்து சாப்பிட்டுக்கிறேன். நீ எங்கேயும் வருவம்மா, உன்னால ஆகாத காரியம் என்னமா இருக்கு? மவளே, பலகாரம் இங்க இருக்கு. அப்பா வந்திருக்கா? அவளே, அம்மா அம்மா அப்படியே முதல்ல. முடங்க எப்படி? ஐயோ, இங்க இருந்து மாட்டை காணுமே. ஆமா காணோம்,
அதுக்குள்ள எங்க போச்சு? அத பாரு. எங்க? என் கைக்கு நேரா பாரு. ஆமா, மலை மேல ஏறுது. அதுக்குள்ள எப்படி போச்சு? அதோ போயிட்டு இருக்கு பாரு. ஆமா, போயிட்டே இருக்கேன். அப்படியே போய் பாளையக்காரர்கிட்ட சொல்லுவோம். வா வா. மாடாவது, மலை ஏறுவதாவது, பசுவாவது, குழந்தைக்கு பால் கொடுப்பதாவது, மன்னா இவர்களுக்கு பைத்தியம் பிடித்திருக்க வேண்டும். இல்லை என்றால் இப்படி ஒரு கனவு கண்டிருக்க வேண்டும். இல்லைங்க, சத்திய பிரமாணமா சொல்றேங்க, நாங்க ரெண்டு பேரும் கண்ணால பார்த்தங்க. ஆமாங்க, இப்போதே நான் அங்கு வருவேன். நீங்கள் சொன்னபடி குழந்தைக்கு பசு பால் கொடுக்காமல் இருந்தால் அங்கேயே உங்கள் இருவருடைய கண்களையும் பறித்து விடுவேன். புறப்படு. பாத்தீங்களா? ஐயோ, என் பார்வை போய்விட்டது, என் கண்களை நான் இழந்து விட்டேன். என் சிந்தனை, செயல், அந்தரங்க வாழ்க்கை அத்தனையும் அப்படியே சொல்றியம்மா. ஐயோ, நான் உங்களை பத்தி பாடல சாமி, உலகத்தை நீதிதான் பண்ண. நம்ப மாட்டேன். என் புறக்கண்களை பறி கொடுத்துட்டு என் அகக்கண்களுக்கு நீ தெய்வமாவே காட்சி கொடுக்கிறம்மா. சொல்லுமா, எதனால எனக்கு இந்த தண்டனம்மா? சாமி, அது எல்லாம் சொல்லணும்னா சுவடியை பார்த்துதான் சொல்லணும். சொல்லுமா, பார்த்தே சொல்லு. பாக்குற சாமி. சுவடியிலே இருக்கு, அது சொல்லி வச்ச உனக்கு.
அம்மா கண்ணத்தாய் இழந்திருக்கிறேனே, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா பார்த்து சொல்லுங்க அம்மா. பாக்குற சாமி, சாமி இன்னைக்கும் நாளைக்கும் பெய்யா மழை பெய்யுமா, காட்டாத்துல பெரிய வெள்ளம் பெருகுமா, அதுல ஆயா மிதந்து வருவாளா, உங்களுக்கு அன்போட தரிசனமும் தருவாளா. எனக்கு தரிசனம் தருவாளா? தருவா சாமி, இப்பவே கிடுகிடுன்னு இருட்டிட்டு வருதுங்க. கனவுல தரிசனம் பண்ண, அதுக்காக ராசாவை என்ன தரிசனம் பண்ண ஏற்பாடு பண்ணிட்டியா? என்னடி மாவு சித்து வேலை. மகாராஜா ஆத்தங்கரைக்கு வந்துட்டோம். ஆத்தங்கரைக்கு வந்தாச்சா? வெள்ளம் வருதா? மகாராஜா குறிக்காரி சொன்ன மாதிரி மழையே வந்துருச்சு, ஆத்திர வெள்ளம் கண்டிப்பா வந்துடும். வந்துருச்சு வெள்ளம். அதோ வந்துருச்சு. மிதந்து வருவான்னு சொன்னாங்களே, பாருங்க ஐயா அம்மா வர்றாளா சொல்லுங்க ஐயா. வருவா மகாராஜா வருவா. மகாராஜா வெள்ளத்துல ஒரே ஒரு கூடை மட்டும் மிதந்து வருது, அதுல அம்மா இருக்காளா பாருங்க ஐயா, நல்லா பாருங்க ஐயா. பாக்குறேன் மகாராஜா. மகமாயி ஜகஜோதியா வராளே. அம்மா தாயே மகமாயி. அதோ வருதுங்க. என்ன தேடி வந்த தெய்வமே, இந்த சண்டால செஞ்ச பாவங்களை எல்லாம் மன்னிச்சு எனக்கு கண் பார்வை கொடுமா, எனக்கு கண் பார்வை கொடுமா, எனக்கு கண் பார்வை கொடுமா. மகாராஜா மகமாய் வந்த கூடையில ஒரு பள்ளியும் வந்திருக்கு, அது பதில் சொல்லிச்சே கேட்டீங்களா? கேட்டேன். அப்பாவை உங்களுக்கு உத்தரவு கொடுத்துட்டா, உங்களுக்கு கண்பார்வை வந்துடும். அவளை பாருங்க, நல்லா பாருங்க அவளை, உங்களுக்கு கண்பார்வை வரும். அவளை பாருங்க. மகாசக்தி Thank you.
பாளையத்தானை கொண்டு எனக்கு கோயிலையும் கட்ட வச்சு என் தங்கச்சி கல்யாணத்தையும் பண்ண வச்ச. அது என்னால முடியுமா முடியாதா? மணமக்கள் ரொம்ப நேரமா காலில் விழுந்திருக்காங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. என் பாளையத்து பொதுமக்களே, நம் தலைநகரில் இந்த அருள்மிகு மாரியம்மன் ஆலயம் அமைவதற்கு காரணமாக இருந்த மாரியப்பனுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த ஆலயத்தையும் இதற்காக நான் வழங்கப் போகும் ஏராளமான சொத்துக்களையும் நிர்வகிக்கும் பொறுப்பை மாரியப்பன் பரம்பரைக்கே அளிப்பதோடு அவற்றிலிருந்து அவர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் அனுபவித்துக் கொள்ளலாம் என்ற உரிமையையும் வழங்குகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், மாரியப்பன் பரம்பரையில் நல்லவர்களும் பிறக்கலாம் கெட்டவர்களும் பிறக்கலாம், ஆனால் கோவில் நிர்வாகம் என்றென்றும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஓர் கடுமையான நிபந்தனையையும் விதிக்கிறேன். இந்த கோவிலுக்கு சொந்தமான எந்த பொருள் காணாமல் போனாலும் அதை திரும்ப ஒப்படைக்கும் கடமை அவர்களையே சார்ந்தது. தவறினால் மரண தண்டனை தான் என்பதை அம்மனுக்கு முன்னால் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்காகவே கும்பாபிஷேக பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். சுண்டல ரெண்டு வாயை போட்டுக்கிட்டு நெத்தில இந்த குங்குமத்தை அப்பிக்கிட்டீங்கன்னா எல்லாம் ஒரு நிலைமைக்கு வந்துடுவேன். எடுத்துங்க. எங்க இவ்வளவு அற்புதங்கள் நடந்து கூட உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை வரலையா? அப்படி என்னடா அற்புதம் நடந்து போச்சு? ஜோசியக்காரி சொன்னபடி மழை வந்ததே. மேகம் திரண்டதை பார்த்து தாண்டா அந்த ஜோசியக்காரி மழை வரும்னு சொன்ன. காட்டாத்துல வெள்ளம் வந்தது. கடும் மழை வந்தா காட்டாத்துல வெள்ளம் வராம மேட்டாத்துலயே வெள்ளம் வரும். ஐயோ, அவ சொன்னபடி ஆத்தா அந்த வெள்ளத்துல மிதந்து வந்தாளே. அங்கதாண்டா மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும். அந்த ஜோசியக்காரிக்கும் மாரியப்பன் குடும்பத்துக்கும் ரகசிய தொடர்பு இருக்கத்தான் வேண்டும். இது அத்தனையும் அந்த மாரியப்பனின் ஏற்பாடுதான். ஐயா, இத ஒத்துக்குவோம். மன்னருக்கு கண்ணு போனதும் கண்ணு வந்ததும் கற்பனை. எப்படிங்க? மன்னர் இயற்கையிலேயே கோழை. தான் செய்யும் தவறுகளுக்கெல்லாம் தெய்வம் தன்னை தண்டித்து விடுமோ என பயந்து அடிக்கடி என்னிடமே கேட்பார். மாரியப்பன் ஏற்பாடு செய்திருந்த பசுவையும் குழந்தையையும் பார்த்து தெய்வம் தன்னை தண்டித்து பார்வையை போக்கிவிட்டதாக எண்ணிவிட்டார். ஜோசியக்காரி சொன்னபடி சிலை வெள்ளத்தில் மிதந்து வந்த பிறகு தெய்வம் தன்னை மன்னித்து பார்வையை கொடுத்து விட்டதாக எண்ணிவிட்டார். அங்கு பயம் இங்கு பாவம், அவ்வளவுதான். இது தெய்வீகமாக இருந்தால் உண்மையிலேயே என் கண்கள் தானடா பறிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போ உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா தெய்வத்தை நம்புவேங்கிறீங்க? நிச்சயமாக நம்புவேன். ஐயா, என்னடா? தங்களை மன்னர் அழைக்கிறார். ஏதோ வந்துட்டாப்ல இருக்கே, போங்க. வணக்கம் அண்ணா. இந்த கணம் முதல் நீர் வகிக்கும் பதவியிலிருந்து ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். மன்னா, இதை பற்றி நானே தங்களிடம் பேசலாம் என்றிருந்தேன். என் ஆலோசனைப்படிதானே நீங்கள் அத்தனை கோயில்களையும் இடிப்பதற்கு உத்தரவிட்டீர்கள். அந்த கோயில்களையெல்லாம் நானே புனர் நிர்மாணம் செய்துவிட்டால் செய்த பாவத்திற்கு இந்த புனித திருப்பணி பிராயச்சித்தமாக இருக்கும் என்று நம்புகிறேன். கருணை காட்ட வேண்டும் மன்னா, கருணை காட்ட வேண்டும். தானாபதி எழுந்து, நீ கேட்டதை பற்றி பிறகு சொல்லுகிறேன். அதற்கு முன்பாக புதிதாக கட்டப்பட்டுள்ள ஆலயத்தில் அளவற்ற காணிக்கைகள் வந்து குவிந்த வண்ணம் இருக்கின்றன. அவற்றை நீ கணக்கெடுத்து அப்படியே மாரியப்பனிடம் ஒப்படைத்து விடு. காத்திருக்கிறேன். நன்றி மன்னா, நன்றி. எல்லாம் அவள் செயல். ஆமாம், அவள் செயல். ஏதாவது ஆபத்து வந்தா தெய்வத்தை நம்புவேன்னு சொன்னீங்க. இப்ப எனக்கு அப்படி என்னடா ஆபத்து வந்து விட்டது? என்னங்க இது? மந்திரி பதவியிலிருந்து கணக்கு புள்ள வேலைக்கு தள்ளிட்டாங்க. இந்த கணக்கு பிள்ளை வேலையை கொண்டே இதில் சம்பந்தப்பட்டவர்கள் அத்தனை பேருடைய கணக்கையும் முடித்து விடுகிறேன். எந்த சிலை என் பதவி பறிபோவதற்கு காரணமாக இருந்ததோ அந்த சிலையை கொண்டே என் பதவியை மீண்டும் பெற்று காட்டுகிறேன். பார்த்து விடுகிறேன்.
அந்த சக்தியின் மகாசக்தி. என்னடா உளறுகிறீர்கள்? என்னடா, உங்கள் கையில் சிலை இருந்த போது அந்த ஜோசியக்காரியோ இல்லை அவளை சேர்ந்தவர்களோ பார்த்தார்களா? இல்லைங்க, எங்க அவங்க பார்த்துருவாங்களோ பயந்துதான். என்னடா செய்தீர்கள்? உள்ளே போட்டுட்டோம். அப்பா அப்பா, ஏதோ பலன் சொல்லுவாங்களே. பலன் இருக்கட்டுங்க, அத பாருங்க, நம்ம கோயில் இருக்க பள்ளி மாதிரி இல்ல. நம்ம கோயில் இருக்க பள்ளி தான் இது, எப்படி இங்க? என்ன பாரு, ஒன்றும் இல்லம்மா, மூணு முரட்டு பசங்க என்ன அலக்கா தூக்கிட்டு போற மாதிரி கனவு கண்டம்மா. என்ன பாரு, என் காலே பள்ளி வந்துருச்சு, அத பார்த்தா நம்ம கோயில் இருக்க பள்ளி மாதிரி இருக்கு. நீங்களும் வேற இப்படி கனவு கண்டிருக்கீங்க. எனக்கு பயமா இருக்குப்பா. நான் கண்டது கனவு, அதை விடு. பள்ளி காலில் விழுந்தா ராஜ தண்டனைன்னு சொல்லுவாங்களே, எனக்கு ஒன்றும் சரிபடல. நேர கோயிலுக்கு போய் உங்க அக்கா முகத்தை பார்த்தாதான் எனக்கு தெம்பும் தெளிவும் வரும். வாங்க. என்னப்பா இது, கோயில் திறந்திருக்கு? ஆமாமா. அதை தொடர்ந்து பாப்ப. என்னமாமா இது, யார் செஞ்ச வேலை இது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே மாப்பிள. அப்பா அப்பா காணும்பா. மா, உங்க அக்கா என்ன சோதிக்க ஆரம்பிச்சிட்டா அதுக்கு நானாளு நாங்கூடா சோதிக்கிட்டோம். என்ன வேணுமானாலும் சோதிக்கிட்டோம். இப்ப நேரா பாளையத்துக்கு அறைட்டு போய் அவரை கூட்டிட்டு வந்து இந்த வெறும் கோயில காமிப்போம். வணக்கம் அண்ணா. வணக்கம். என்ன இது, அர்த்தராத்திரியில் தாங்கள் எங்கு? ஆலயத்திலிருந்து அம்பிகையை காணவில்லை. தங்களுக்கு கண் கொடுத்த கண் கண்ட தெய்வத்தை காணவில்லையா? எப்படி எந்த பாவிகள் இந்த குடும்பம்? நான் தானாவதி அண்ணா, உமக்கு யார் மீதாவது சந்தேகம் ஏற்படுகிறதா என்பதை தெரிந்து கொள்ளத்தான் இந்த நேரத்தில் இங்கு உம்மை அழைத்து வர சொன்னேன். மன்னா, இது நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். தக்க ஆதாரம் இல்லாமல் யார் மீதாவது சந்தேகப்பட்டு விட்டால் அம்பிகை நம்மை தண்டித்து விட மாட்டாளா? அதை நினைக்கும் போது இதை பற்றி சிந்திப்பதே தவறு என்று எனக்கு தோன்றுகிறது. உத்தரவு உத்தரவு உத்தரவு. மாரியப்பன், அம்பிகையை தேடும் முயற்சியில் என் படைபலம் அனைத்தையும் பயன்படுத்தப் போகிறேன். நீங்களும் தேடி பாருங்க. மன்னா, இதெல்லாம் வீண் முயற்சி. வீண் முயற்சியா? ஆமா, அந்த மகாசக்திக்கு தெரியாம அவளுடைய சம்மதம் இல்லாம அந்த சிலையை ஒருத்தன் தொட முடியும்னு நீங்க நம்புறீங்களா? இல்லை, இதே சன்னிதானத்துல தானே பொறுப்பையும் தண்டனையும் நீங்க கொடுத்தீங்க. அன்னைக்கு பொறுப்பை ஏத்துக்கிட்ட நாங்க இன்னைக்கு தண்டனையும் ஏத்துக்கிறோம் மன்னா. ஆனா ஒரு சிறு மாறுதல். என்ன மாறுதல்? மாரியம்மனையே தத்தெடுத்த மாரியப்பன் என்ற பேரோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அவளுடைய சிலையை கடத்திட்டதா பழி சுமந்து ராஜ தண்டனைய அனுபவிக்க நான் விரும்பல மன்னா. அந்த பழி தாங்காம குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிற புகழோட போக விரும்புற. கருணை காட்டுங்க மன்னா. மாரியப்பன்,
எந்த முடிவும் நம்ம கையில இல்ல. ஆனால் அவ மேல பாரத்தை போட்டுட்டு உங்க கோரிக்கைக்கு நான் இணங்குறேன். ரொம்ப நன்றி மன்னா. வாங்க. மாப்பிள்ள, மரணம் எல்லாருக்கும் வர்றது சகஜம்தான். ஆனா அது நினைச்ச மாதிரி வர்றதில்ல. அந்த பாக்கியத்தை அம்பாள் நமக்கு கொடுத்திருக்கா, அதுக்காக அவளுக்கு நன்றி சொல்லிட்டு சேர்ந்து குதிச்சிடுவோம். சரிதானா? மா, கண்ணை பறிக்கிற வெளிச்சம் வேண்டாம் வேண்டாம் தடுக்கிற மாதிரி இருக்கு மாமா. இறங்குமா? அப்பா நல்ல பாப்பா. ஆமாம்மா. தலையில இருக்க வெளிச்சம் நாகரத்னம்மா. இப்பவே மன்னரை கூட்டிட்டு வந்து இந்த காட்சியை காட்டணும். வாங்க வாங்க. இங்க பாருங்க. மன்னா, இங்கு ஏதோ நாகம் ஒளிகாட்டி வழிகாட்டி காவலும் புரிந்து கொண்டிருப்பதாக சொன்னார்கள். இங்கு எந்த நாகத்தையும் காணோம், ஒரு காகத்தையும் காணோம். மன்னா, இந்த அம்பாள் மேல சத்தியமா சொல்றேன், நாங்க புறப்படுறப்போ அந்த நாகம் இங்கதான் இருந்தது. இதுக்கு மேலையும் தனாபதி. மன்னா, இந்த சம்பவத்தை பற்றி உமது கருத்து என்ன? இது ஒரு சம்பவமா அசம்பவம் அல்லவா? மன்னா, இந்த சிலையை கடத்தியவர்களும் இவர்கள் தான். இதை பதுக்கி வைத்தவர்களும் இவர்களே தான். நாங்களா? மறையப்பன், தானாவதி கூறிய குற்றச்சாட்டிற்கு நீர் என்ன பதிலளிக்க போகிறேன்? இதுக்கு மனுஷன் பதில் சொல்ல முடியாது மன்னா. இதோ நேர்ல மறைச்சு வச்சிருக்காங்களே, அவதான் பதில் சொல்லணும். அவளை நானே கேட்கிறேன். நில்லும். நீரோ உமது மகளோ மருமகனோ அந்த சிலையை தொடக்கூடாது. சரியான உத்தரவு தானாபதி. மன்னா, உமது ஆட்களில் ஒருவனை விட்டு அந்த சிலையை எடுக்க. அடே, ஓடு, சிலையை எடு. உத்தரவு. தானாபதி, என்ன இது? திடீரென்று ஒரு பாம்பு தோன்றி இருக்கிறது. மன்னா, வாய்க்கால் வயல் காடு புதர், இங்கு பாம்பு வருவது அதிசயமா? நாம் நெருங்கினால் அது ஓடிவிடும். எங்கே அவன்? சிலையை கொண்டு வா. பயலே, மற்றவர்கள் எங்கே? சிலையை கொண்டு வாருங்கள். ஓடு. மன்னா, பிரம்மஞானி சதாசிவ பிரம்மேந்திரர் வந்து கொண்டிருக்கிறார். அப்படியா? வருங்க. தாங்கள் என்னை தேடி வந்தது நான் செய்த பெரும் பாக்கியம். நான் என்ன சாதாரணம், அந்த மகாசக்தியே உன்னை தேடி வரும் பாக்கியம் செய்தவன் அல்லவா நீ? சுவாமி, அப்படி என்னை தேடி வந்த மகாசக்தி இப்பொழுது என்னை இக்கட்டான கட்டத்தில் சிக்க வைத்து விட்டார். என்னது? கோவிலில் இருந்த சிலையை யாரோ கடத்தி வந்து இங்கு பதுக்கி வைத்து விட்டார்கள். ஆனால் நான்
இப்பொழுது எனது பழைய தானாவதி ஆட்களை விட்டு எடுக்க சொன்னேன். சுவாமி, அவங்களெல்லாம் விட்டு எடுக்க சொல்றாரு. நீங்க முக்காலும் உணர்ந்தவர், நடமாடும் தெய்வம். நானும் என் பிள்ளைங்களும் அந்த சிலையை தொடக்கூடாதுன்னு மன்னர் உத்தரவு போட்டிருக்காரு. உங்க தெய்வ மனசு என்ன சொல்லுது சுவாமி இதுக்கு? மாரியப்பன், மன்னர் ஏதோ சோதனைக்காக அப்படி சொல்லி இருக்கலாம். சுவாமி, நீங்க சொல்றதுதான் உண்மை. எனக்கு புரிஞ்சு போச்சு. ஒரு அதிசயத்தை பாருங்க மாரியப்பன், நான் ஒரு காரணத்துக்காக சொல்றேன். நீங்களோ உங்க பிள்ளைகளோ அந்த சிலைய தொடக்கூடாது. சுவாமி, அவளை என் மகளா நான் தத்தெடுத்திருக்கிறனே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அவளும் என் கனவுல வந்து என்னை தகப்பனா ஏத்துக்கிட்டாலே யாருக்கு தெரியும்? அப்ப நான் சொல்றது பொய்யங்கிறீங்களா? பொய்யா உண்மையான்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்கு மாரியப்பன். சரி சாமி, அந்த சிலையை நாங்க எடுக்கிறதுக்கு எங்களுக்கு உத்தரவு வாங்கி கொடுங்க. கொடுத்த யார் போனாலும் அந்த நாகம் செய்யறதில்ல. ஆமா, நானும் எங்க பிள்ளைகளும் போய் அந்த சிலையை எடுக்கிறோம். நான் பொய்யோ புழுகோ சொல்றதா இருந்தா அந்த நாகம் எங்களை கொத்தட்டும், கொல்லட்டும். இது நியாயமான யோசனை அப்படுது. நீங்க உத்தரவு கொடுக்கலாம். நீங்களே போய் சிலையை எடுக்கலாம். வாங்க. அப்ப அங்க பாருங்கப்பா. நீங்க அவளை தொடறீங்க, கையேந்தி நில்லுங்க. அம்மா, நீ என் கனவுல வந்து நான் உன்னை மகளா தத்தெடுத்ததை ஏத்துக்கிட்டேன்னு சொன்ன இல்ல, அது உண்மையா இருந்தா என் பிள்ளைங்க கைக்கு நீ வா. எந்த பாளையக்காரன் என் கோயில்களையும் சிலைகளையும் உடைக்கிறானோ அவனை விட்டு எனக்கு கோயில் கட்ட வைக்கிறப்பான்னு நீ சொன்ன இல்ல, அது சத்தியமா இருந்தா என் பிள்ளைங்க கைக்கு வாடி. சத்தியமும் வெளியில வரட்டும்னுதான் நான் அப்படி சொன்னேன். எழுந்துருங்க மன்னா. நான் சன்னியாசி, மாரியப்பன் அம்பாளுக்கே தகப்பன், அவரை வணங்குங்க. மாரியப்பன் மன்னா, இது சரியில்லை, இது சரியில்லை மன்னா. எங்கயா போற? மனுஷன் பாம்பு கட்டி செத்துக்கிட்டு இருக்காரு, வைத்தியர் வீட்டுக்கு தூக்கிட்டு போவானா? சும்மாரியா, தனக்கு ஆபத்து வந்தாத்தான் தெய்வத்தை நம்புவேன்னு சொன்னாரு. அந்த கட்டம் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. நீ ஏயா போய் கெடுக்கிற? நீ எல்லாம் ஒரு ஆளு, என்ன இருந்தாலும் மந்திரியா இருந்தவர். ஐயா ஐயா ஐயா, கட்டது என்ன சும்மா? ஐயா ரொம்ப தூரம் போயிட்டாரு. மத்த ஆக வேண்டிய காரியங்கள் எல்லாம் நீ போய் பாரு. நீ வாயா, நான் தான் ஒருத்தங்க இருக்கிறேன். உன்னோட சேர்த்து மூணு பேரை கூட்டுக்கலாம். சரி, இப்பொழுது புரிந்து விட்டதா நண்பரே? ஒரு இடத்தில் பிடித்த தீ பரவும் இடமெல்லாம் சுட்டெரித்து விடுவதைப் போல சதாசிவ பிரமேந்திரனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட மாரியம்மன் என்னும் பெரு நெருப்பிலிருந்து சிதறிய பொறிகள் எங்கெல்லாம் விழுந்தனவோ அங்கெல்லாம் அது தன் சக்தியை நிரூபித்திருக்கிறது. அந்த பொறி மன்னனுக்கு மட்டுமா வாழ்வு கொடுத்தது? மண் குடிசையிலே வாழ்ந்த ஒரு பெண்ணுக்கு அல்லவா கருணை காட்டியது? என்ன பரம்பரை அடிமை? ஏண்டா பெரியவா வரப்போறான துடியா துடிச்சுட்டு இருக்கேன். ரெண்டு வாழை மரம் நாலு தோரணம் கிட்ட நோக்கி விடாதியா? ஆண்டா, உனக்கு பின்னாடி பேசிய பழக்கமாயி போச்சு. கட்டி முடிச்சு கடைசி முடிச்சு போட்டானுங்கன்னா எல்லாரும் ஏன் மாத்தி மாத்தி கத்துருக்கு? இங்கதான் இருக்க அடுக்கடையில விலக்கு தேர்ந்தெடுத்து பரிசாரங்கள் வேண்டிய பலகாரம் பட்சணம் எல்லாம் தயாராயிடுச்சு. சித்திரான
மரம் தோரமெல்லாம் கட்டி மகோனதமா இருக்கே அப்படின்னா திடீர் விசேஷம். சதாசிவ பிரம்மேந்திரால் இன்னைக்கு நம்ம ஆத்துக்கு விஜயம் பண்றா. சதாசிவ பிரம்மேந்திரன் உங்க ஆத்துக்கு வராரா? ஆமா. நீக்கு ஆச்சரியமா இருக்கே. ஏன் ராஜாதி ராஜாக்கள்லாம் தங்கள் வீட்டுக்கு வரமாட்டாரான்னு தவமா தவம் கிடக்குறா, அப்பேற்பட்டவா உங்க ஆத்துக்கு வராருன்னா நீக்கு அதிர்ச்சியான்னா இருக்கு. என்ன காணும் பெரிய ராஜாதி ராஜாக்கள், நம்ம வாய் சக்கரவர்த்தி இல்லையோ? சந்தேகம் என்ன காணும், வருஷம் பூரா அம்பாளுக்கு அபிஷேக அலங்காரத்தோட பூஜை பண்ணி பஞ்சபட்ச பரமாண்டங்களோட வர்ற பிராமணர்கள் அத்தனை பேருக்கும் போஜனம் பண்ணி வைக்கிறாரு. அந்த ஒரு கைங்கரியத்துக்காக பிரம்மேந்திரன் காணும், பிரம்மாதி தேவாலா இவ ஆத்து வாசல்ல வந்து காத்து கிடக்கணும். பெரியவா வந்ததுக்கு அப்புறம் தான் பூஜையோ? அதுதான் நேக்கு குழப்பமா இருக்கு. இதுல குழப்பம் என்ன வேண்டி இருக்கு? பிரம்மேந்திரால் பிரம்மஜானி, வர்ற வழியில எங்கேயாவது தியானத்துல உட்காந்துட்டாருன்னா வருஷக்கணக்கானாலும் எந்திரிக்க மாட்டார். நாமோ தினகால குறிப்பிட்ட நேரம் தவறாம அம்பாளுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். பெரியவாளுக்காக அம்பாளை காக்க வைக்க வேண்டாம், பூஜை ஆரம்பிச்சு நடத்திட்டு இருப்போம், அவன் வந்து கலந்துகிட்டுமே. ஆமா ஆமா. காத்யாயனாய வித்மகே கன்யாகுமாரி தேமகே தன்னோ துர்க்கே பிரஜோதயாதே துர்க்காந் தேவேகம் சரணமகம் பிரபத்யே. ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரியம்பகாய த்ரிபுராந்தகாய த்ரிகாலாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹ. சத்யோ ஜாதம் ப்ரவத்யாமி சத்யோ ஜாதாய வை நமோ நமஹ. பவே பவே நாதி பவே பவஸ்வமாம் பவாஸ்வாய நம வாமதேவாய நம ஜேஷ்டாய நம ஸ்ரேஷ்டாய நம ருத்ராய நம.
சுவாமி, சமிக்கணும். பெரியவா சிரிக்கிறத பார்த்தா நாங்க ஏதோ அபச்சாரம் பண்ணிட்டோம்னு பயமா இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, பயப்பட வேண்டாம். அதாவது அம்பாள் இங்க பிரத்யட்சமா வந்து உட்கார்ந்து ரசிச்சு பிரசாதத்தை சாப்பிடுறா. அப்படியா? ஆமா. நலபாகம் என்ற சமையற்கால வச்சு சுத்தமான நெய்யில் என்ன அவ்வளவு பட்சணங்களையும் தயார் பண்ணிருக்கா? அது எதுல பண்றாளோ? ஆக அம்பாள் அதை அமிர்தமா ரசிச்சு சாப்பிடுறா. என் பாக்கியம், என் பாக்கியம். சுவாமி, இந்த வீட்டுக்கு அம்பாள் வந்து பிரசாதத்தை சாப்பிடுற காட்சி உமக்கு மட்டும் கிடைக்கும். எல்லாம் பெரிய ஆசீர்வாதம் தான். சேமமா இருங்க சுவாமி. சின்ன விண்ணப்பம், பல வருஷங்களா புத்திர பாக்கியம் இல்லாம இருக்கேன், பெரிய அனுகிரகம் பண்ணணும். கூடி சீக்கிரம் இந்த வீட்டுல ஒரு குழந்தை பிறக்கும். எல்லாரும் நல்லா சாப்பிடலாமே, சாப்பிடுங்க. ஆட்டும் சாப்பிடுங்க. ஏன் ஏன் என்ன சமாச்சாரம்? சாப்பிடுற பதார்த்தத்தை மத்தவா பார்த்து அவ நாக்கில ஜலம் குறிட்டா அந்த பதார்த்தம் எச்சல் பட்டதுங்கிறது உங்களுக்கு தெரியுமோ? ஆமா, இப்ப யார் பார்த்தா யார் வாயில எச்சல் குறித்து அதை பாருங்க. பார்த்து பார்த்து மூணு ஜலம் இருக்கு, அத பத்து காணி நேரத்துக்கு பாத்திரம் பண்ணிடலாம். இதெல்லாம் எச்சல் பட்டுட்டு எங்களுக்கு வேணா பாருங்கிடம் போலாம். பிராமண போஜனத்தையே கெடுத்துட்டேடி. நான் எங்க அம்மா கெடுத்தேன்? பெரியவங்க பூசை பண்றாங்க, அந்த நேரத்துல நாமளும் இங்க பூசை பண்ணா அங்க வர ஆசை கொஞ்சம் இங்க எட்டி பாப்பா. பாப்பா பாப்பா, இத்தனை வயசாச்சும் ஒரு பிள்ளைய பத்து கொடுக்க யோசிக்கல மலிச்சிருக்கே. இது பாரியா, அந்த மரட்டு தானே போடும், உனக்கு ஒரு பிள்ளை பெக்கணும், அதுக்கு மனசு வயடி ஆத்தான்னு தான் நான் அவளை பூஜை பண்ணிட்டு இருக்கேன். உன் மோர கட்டைக்கு ஆத்தா உன் மேல மனச வப்பா. அவ எப்போ மனசு வச்சுட்டாயா? நீதான் உன் மனசை கொண்டு போய் எங்கேயோ வச்சிருக்கியே. எங்கடி வச்சிருக்க மனச? அங்க சொல்ற. இங்க சொல்றிய? அங்க சொல்ற கேட்டுக்க. அது எனக்கு புள்ள பிறக்கலங்கிற சாக்கு வச்சுக்கிட்டு எங்க சேரில ஒருத்தி இருக்கா, மேனா மினிக்கு தானா குலுக்கி கொண்டு சுந்தரி. அவ முன்னாடி பிடிச்சுக்கிட்டு என்ன அழிச்சு போடுற ஒழிச்சு போடுறேன்னு அடிக்குது மெதிக்குது கொல்லுது. சொல்றனா சொல்றனா? அடிக்கே, இன்னைக்கு உன் கதையை முடிச்சு போற வாடி. இல்லையா? என்ன? என் ஆத்தா அழைச்சுட்டு வர நகரமா. ஆத்தா வாயா, எங்க வரணுமா? வாடி. இந்த மூதேவிக்கு புள்ள பிறக்காது. அம்மா வம்ச விருத்திக்கு ஒரு பிள்ளை வேணும் சொல்லி உங்க சம்மதத்தோட தானே அந்த மறிக்கொழுந்து பிள்ளைகிட்ட பேசுறேன் பலவரேன். அத அவ அழகுல சொக்கி போய் அவ முந்தார பிள்ளையே பூந்துகிட்டு இருக்கேன் ஆண்டா வீட்டுல சொல்லிவிட்டாளே, என் பொழப்ப கெடுக்கத்தானே? சத்தியமா நான் அந்த நினைப்புல சொல்லலையா? நீ வார்த்தைக்கு வார்த்தை மலடே மலடேன்னு சொன்னீங்க. அது என் ஆத்துமால குத்து பிடிச்சு அந்த ரோசத்துலதான் நான் அப்படி சொன்னேன். ஏய், நீ காலகாலத்துல ஒரு குஞ்சு குழுவான பெத்து போட்டிருந்தேனா அவன் அந்த வார்த்தையை தான் சொல்லுவானா? இல்ல அவன் தேடிக்கிட்டு தான் போவானா? அம்மா அழிச்சிருக்கான். அவரும் வந்தாண்ட இந்தாங்கனே புள்ளேன்னு பேச்சு வந்த உடனே எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டு அவளை மலடி மலடிங்கிறீங்களே, இவன் மட்டும் அவளை பொஞ்சாதைய யோக்கியதா நடத்திட்டு இருந்தானா? அவளை புள்ள மறக்காம போயிருக்க மாட்டி பாவீங்களா? என்ன நடத்தல? அடச்ச, நீதான் ராவா பகல அந்த மறிக்குழந்தே கேதின அவ வீட்டுல அடைஞ்சு கிடக்குறீடா. இவனுக்கு எப்படிடா புள்ள பிறக்கும்? அது இப்பதானே, அதுக்கு முந்தி பத்து வருஷமா இவகிட்ட தான் நடந்திருந்தேன். உன்னையும் காணமா? அதுல இருந்தே புரிஞ்சு போச்சு இல்ல, கையாறாகாத வெறும் பையன் நீதாங்கிறது. பாத்து விடுமா? எதை? மழட்டத்தன அவளுக்கா எனக்கா? இதை எப்படிடா பாக்க போற? இவகிட்ட ஒரு நாள், அவகிட்ட ஒரு நாள், மூணு வருஷத்துக்கு அப்புறமாச்சு இவன் முழுகாம இருந்துட்டா என் மூஞ்சா கண்பிடி சம்பளி குத்திக்கிறேன். என்னி மூணே மாசத்துல மறு குழந்த முழுகாம இருக்க வச்சுட்டா நீ என்ன ஆவற? குறைய என்கிட்டதான், மலட்டு பெருக்கி நான் தான் என் குறைய. அந்த ஆத்தா என்னைக்காவது ஒரு நாள் தீர்த்து வைப்பாங்கிற நம்பிக்கையில தான் நான் உசுர வச்சுட்டு இருக்கேன். நீ அவசரப்பட்டு அவகிட்ட அவ்வளவு தூரம் நெருங்கிடாதையா, கால பிடிச்சு கேக்குறையா? அடி போடியே பொட்டச்சி, உன்னை மலட்டு திருக்கும் சொன்னது உன் ஆத்மாவை குத்தி பிடிச்சல? ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளைய மலட்டு பையன் சொல்லிட்டா அது ஏன் ஆத்மாவை குத்தி பிடிச்சு?
கதை முடிஞ்சு சந்தோஷமா ஓடி வந்தா கதையா? நாளும் கிழமையும்
அவத்துக்குரிய நோகத்தில கட்டி சட்டி மாட்டை இழுத்துட்டு வர்ற மாதிரி உன் கண்ணையும் மூக்கையும் காட்டி உன் பின்னாடியே என்ன இழுத்துட்டு வர்றிய? இப்படி ஏமாத்தலாமா? நீ மட்டும் என்ன ஏமாத்தலாமா? என்ன ஏமாத்தின? கால் வராகன்ல தங்க சங்கிலி அடிச்சு என் கழுத்துல பொடியா? அன்னைக்கே எல்லாத்தையும் வச்சுக்கலாம் நானும் சொல்லிட்டே இருக்கேன், நீயும் ஆட்டோ ஆட்டோன்னு சொல்லிட்டே இருக்கேன். இந்த பார்த்து பாரு, கால் வராகன்ல ஒரு படி அரை வராகன்ல அடிச்சு போடலாம், அதுக்கான காரியத்தை பாத்துட்டு இருக்க. காரியத்தை பார்த்து அடிச்சு கொண்டு வா, அப்புறம் பாக்கலாம். அடிச்சு கொண்டு வரதான் போறேன். என்ன பேசிட்டு வந்த? என்ன பேசுன? என்னமோ அவன் உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் நீ போற வேகத்துல புள்ளைய பேக்குற மாதிரில சொல்லிட்டு வந்த. இங்க வந்தா அந்த பன்னாட சிறுக்கு காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கியே, ஏன் ஐயா உனக்கு இந்த தலையெழுத்து? அய்யா, எந்த வீணா போன சிரிக்கிடி என்ன பார்த்து பன்னாட சிரிக்கின்னு சொல்றா? நான் தாண்டி சொன்னேன். எங்க ஏன் முன்னால ஒரு தடவை சொல்லு பாக்கலாம். ஒரு தர என்ன, நூறு தர சொல்றேன் வா. அட போய, உனக்காக வேணும் எனக்கு என்ன சொல்றேன்டி? மயக்கி வச்சிருக்கியோ அவரு என் கழுத்துல மூடு முடிச்சு போட்டவர், அவருக்கு நான் முந்தாடி விரிச்சவடி. அடியே ஆத்தா, நான் அடி உன் புருஷன மயக்கி வச்சிருக்கேன்? ஆமாடி. அடி போட விவரம் கட்டவள வாடி. என் கூட எங்க முச்சந்தைக்கு வாடி. எனக்குடி, நான் யாரு, என் மவுஸ் என்னன்னு அங்க வந்து பாருடி. என்னடி உன் மவுஸ் உன் பவுஸ்ல அடிக்க? அடி போடி. என் பவுஸ பத்தி உனக்கு என்னடி தெரியும்? நான் தெருவுல இப்படி நடந்தா போதும் 4000 பேர் வரைக்கும் நாக்க தொங்க போட்டு பாப்பாங்கடி. என் இடுப்பு இருக்குல்ல, இடுப்பு அசைச்சா போதும் அத பாக்க பல்லு போன கிழமை வந்து பைத்தியம் பிடிச்சு என் பின்னாலே துரத்திட்டு வராங்கடி. பாடி நீ வா. என்ன கடை கூப்பிடுற? முச்சந்திக்கு போவண்டி. உன் பவுஸ் எத்தனை பேர் பாக்குறான், என் பவுஸ் எத்தனை பேர் பாக்குறான்னு நினைக்கோமா? என் பவுஸ் என் புருஷன் ஒருத்தன் பார்த்தா போதும், உன் பவுஸ் 1000 பேர் பாக்கட்டும், அந்த 1000 பேரை நீ பாரு. எனக்கு என்ன சின்னடி சொன்ன? அடியே கச்ச கருவாடு சொச்ச கருவாடு மாதிரி இருக்க, என்ன பார்த்து என்ன வார்த்தை சொன்ன நீ? இந்த பாரியா, உன் பொண்டாடி சொன்னதை கேட்டியா நீ? நானே 1000 பேர் கூட அப்படித்தாயா? நான் அப்படித்தாயா? உன் பொண்டாட்டி இருக்காளே படிதாண்டா பத்தினி, நீ அவ பின்னாடியே போ, நான் போறேன். எனக்கு பத்தினி தான் வேணாம். பின்ன எப்படி? நீ தான் வேணும். அவ வேணும்னா ஆத்துக்கு போ, நான் வேணும்னா சேத்துக்கு வா. நான் சேத்துக்கு வந்துடுறேன். வந்தா வந்தா தான், போனா போனா தான். வந்தா வந்தா. யோ பின்னாடி. உனக்கு நான் வேணா? வேணா. என் மூஞ்சிய பார்த்து சொல்லியா, உனக்கு நான் வேணா? வேணாண்டு சொல்றேன், காட்டுக்கு பாரியா. என்னடி பாரியா? வா. உன்னை மாத்திரம் விட்டுட்டு போல, இந்த உலகத்தை விட்டே போறேன். நீ போடிய போறேன். ஏமா கல்ல சுமந்துட்டு சாக போற? புள்ளைய சுமக்க குடுத்து வைக்காதவ, கல்ல சுமந்துட்டு தான் சாகணும். அந்த பாக்கியத்தை ஆத்தா எனக்கு கொடுத்துருவான் நம்பின.
என்ன நம்பிட்டுதான் இருக்கிற? அந்த நம்பிக்கை இருக்கிறத நீ என்ன சாக போற? அந்த நம்பிக்கையே செத்துருமோன்னு நான் பயந்துட்டேம்மா. அதுக்கு முந்தி நான் சாகிறது நல்லதுன்னு தான் இந்த முடிவுக்கு வந்தேன். அப்படி என்னதான் நடந்துச்சு? ஏமா, புருஷ வெறுப்புக்கு ஆளாகிறத விட ஒரு பொண்ணுக்கு வேற என்னமா நடக்கணும்? அப்படின்னா உன் புருஷ உன்னை அடிச்சு உதச்சு இன்ச பண்றானா? அம்மா, புருஷன் அடிச்சா என்ன, நான் சந்தோஷமா வாங்கிப்பேன். அவருக்கு ஒரு பப்பாட்டி இருக்கா, அவ என்ன அடிச்சு போட்டா, அதுக்கு அவ கூட நான் சாவல. ஏண்டி அவளை அடிச்சேன்னு ஒரு வார்த்தை என் புருஷன் கேக்கலையே, கண்டுக்கலையே, இன்னும் நான் உயிரோட இருக்கணுமா? இது பாரு, நம்ம ஊருக்கு கிழக்கால ஒரு புதுக்கோயில் இருக்கு, அங்க ஆத்தா பள்ளி ரூபத்துல பதில் சொல்றா. கேள்விப்பட்டிருக்கியா? சொல்லிருக்காங்க. நீர போய் அவ கால விழுமா. உன் புருஷ மனச உன் பக்கம் திருப்பது மட்டும் இல்ல, உனக்கு புள்ளவரத்தையும் கொடுப்பா. போமா, தைரியமா போமா. மாவளை கேட்டியாச்சி, எல்லாரும் பிள்ளைகளை ஆத்தா கால போட்டு விழுந்து கும்பிடுது. வாங்க ஐயா, பஞ்சாயத்து ஐயா வாங்க, சொல்லுங்க என்ன விவகாரத்தை சொல்லு. ஐயா, முனியமாவை கல்யாணம் கட்டி 10 வருஷம் ஆச்சு, இன்ன வரைக்கும் புள்ள பிறக்கல. நம்ம சாதி வழக்கப்படி வாழை மரத்தை வச்சு வெட்டி புட்டா முத புஞ்சாதி செத்து போயிட்டாதான அர்த்தம்? ஆமா. அந்த வழக்கப்படி இந்த வாழை மரத்தை வெட்டி புட்டு ஒரு புள்ளைக்காக இந்த நிக்கிறாளை மறிக்கொழுந்து இவளை நான் கட்டிக்க போறேன். இதுக்கு பஞ்சாயத்து என்ன சொல்லுது? என்னத்த சொல்றது? எப்ப இத்தனை வருஷமா முனியமாவுக்கு புள்ள பிறக்கலையோ, இருவேளை பிறக்க போது? அப்படி சொல்லுங்க. அதனால உன் மனம் போல இந்த மரத்தை வெட்டு, அவ கழுத்துல தாலிய கட்டு. வெட்டா தம்பி, வெட்டா. திருப்பி வெட்டிடாதையா, நான் இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். ஆத்தா எனக்கு புள்ள வரம் கொடுத்துட்டா. போடி, ஆத்தா உனக்கு 10 வருஷமா தான் புள்ள வரம் கொடுத்துட்டு இருக்கா. இந்த முறை அப்படி இல்லையா, ஊருக்கு கிழக்கால புது கோயில் கட்டிருக்காங்கல்ல, அந்த ஆத்தா கால விழுந்து கதர்ன அவ பள்ளி உருவத்துல பதில் சொன்னா எனக்கு புள்ள பொறுத்தையா? கொஞ்சம் பொறுத்துக்கு. அடி போடி, உன் பள்ளியாவது பாப்பா. உளியம்மா சொல்ற அந்த கோவில் ஆத்தா சாமானியப்பட்டவர்ல, பள்ளி உருவத்துல வந்து பதில் சொல்லிவிட்டா நடந்தே தீரும். அப்படி கூத்தடிக்கிறீங்க, உருப்படியா ஒரு வேலையை செய்யுங்க. என்ன செய்யணும்? 25 முந்தக்கல்ல எவன் குடிக்கிறானோ அவனுக்கு இந்த 2 வராக தங்க சங்கிலியை ஜனால குடுத்துறேன். குடிக்கிறியா? யார் குடிக்கிறான் பாத்துருமா? வா, ஊத்துராசா. நிலுமா, தாய், நான் சொன்ன அந்த கோயிலுக்கு போனியா? போன தாய், என் குறைய சொல்லி கண்ணீர் விட்டு கதர்ல ஆத்தா பள்ளி ரூபத்துல பதில் சொன்னான். அப்புறம் என்ன? என் புருஷன் வீட்டு பக்கமே வராம அவ வீடே கதின்னு கிடக்குறாரு. அது இது பாரு, இன்னைக்கு பௌர்ணமி, ஆத்தாளுக்கு ரொம்ப உகந்த நாளு. நேர அவ வீட்டுக்கே போய் உன் புருஷ கூப்பிடு. வருவாரா? கண்டிப்பா வருவாரு. தாயே, அந்த குண்டு சுந்தரி என்ன அடிச்சு போட்டுடுவா? தாயே, இன்னைக்கு ஆத்தா உன் கூடவே வருவா. அது மட்டும் இல்ல, உன்னை யாரும் தொடக்கூட முடியாது. அவ மேல பாரத்தை போட்டு தைரியமா போ. உன் மனம் போல இன்னைக்கு எல்லாம் நடக்கும். தைரியமா போ. Thank you.
பத்தொன்பது பத்தொன்பது இருபது இருபது பரிக்கொழுந்து 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 ஓடியா 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 என் கத்திர என்ன உன் ஆளு இருபத்தஞ்சு முந்த கள்ள குடிச்சுட்டு இருக்கான் கூட்டிக்கிட்டும் பா அதுக்கு ரெண்டு வரா தங்கச்சங்கிலிய பந்தய வீட்டுக்காண்டியோ ரெண்டு வராங்களா தங்க சங்கிலி ஆமா ஐயோ குடிச்சிருமா அவனா குற்றே மூச்சுல ஐம்பது மந்தை அடிப்பான் அடிக்கட்டும் அடிக்கட்டும் என்ன அடிக்கட்டும் இங்க நிக்கிற கொஞ்சம் அதுக்கு சங்கை தெரிஞ்சா தங்கச்சங்கிலி அவ புடியில் போடுவாடியோ Thank you.
தோட்ட போய் தின்னு இருக்கா? ஐயோ ஐயோ, ஓட்ட சுட்டு தின்னு இருக்கிய, உடம்புக்கு ஆகுமா? ரத்தமெல்லாம் சுண்டி போக. நான் பதறி போய் கேட்டு இருக்கேன், என்னடி நானே கேட்டு இருக்கேன். ஓட தம்பியா, ஓட தம்பியா, சுப்பு சுப்பு. வா வா இங்க வா, இந்த நியாயத்தை கேளு. நான் கிணத்துல விழுந்ததுல இருந்து புத்தி மாறி இவகிட்ட தானே அடைஞ்சு கிடக்குறேன். ஆமா, இவ கேக்குறதெல்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன். அப்புறம் இங்க வந்து ஓட்ட சிட்டு தின்னு உடம்புக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா எல்லாரும் ஏமாறதான பழைய போடுவீங்க? போட மாட்டோம்டா, போட மாட்டோம். எல்லாரும் அவன மலடியும் மலடின்னு சொன்னீங்களடா. அவன் நம்பின மகமாயி அவன் மரணத்தலத்தை நீக்கி அவன் மணி வயித்துல குழந்தைய கொடுத்துட்டாடா. ஏ ரசாத்தி, இப்படி வா ரசாத்தி. அடிமேல் அடி வச்சு சொன்ன
நீ என்கிட்ட சந்தோஷமா பேச ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு பத்தாள் தம்பு வந்துருச்சு. அப்படியா? ராசாத்தி, உனக்கு புள்ள உண்டானதுக்கு அப்புறம் எக்கச்சக்கமா அழகு கூடிருச்சு. எனக்கு எப்போ இருக்க லட்சணம் தான். எனக்குல தெரியும், சும்மா முகம் தக்க 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 தக்கன்னு சொல்லிக்குது. இந்த உலகத்தையும் உன் காலில் போட்டலாம். எனக்கு அளவும் வேணாம் களவும் வேணாம். நான் ஒண்ணு கேப்பேன், குடுப்பியா? என்ன வேணாம்? நெச்சமா? நெச்சமா குடுப்பியா? சத்தியமா? என்ன வேணும் சொல்லு. ரட்டிச்சிலே வராறா? இதான வேணும். திருவா கடல போர் போல குமிச்சு வச்சிருக்காங்க, கூட கூட அள்ளி கொண்டு கொட்டி போற பேசாம. திருவ கடல இந்த மாதிரி இருக்காது மச்சான். எந்த மாதிரி இருக்கா? அங்கே கண்ட எண்ணெய் எல்லாம் பொறிச்சு கார்ல அடிச்சு கிடக்கும். இது முந்திரி தராட்சி எல்லாம் போட்டு குழப்பி சுத்தமான நெய்யில சுட்டு வச்சிருக்காங்க. எனக்கு அது சாப்பிடணும், ரொம்ப நாள் எங்கிட்ட இருக்க வாங்க கொடுங்க. அடி புள்ள, இது ஆத்தாவுக்கு பூசை பண்ணி மந்திரமாய் சொல்ற ஐயமாரு சாப்பிடுறது, அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம திடீர்னு சாப்பிட்டா வயிற்றால பிடிக்கும், கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. நீ அம்மாவை கேளு. அம்மா அடிபொடி, நீ புள்ள உண்டான செய்தியை சொன்னதுக்கு அந்த அம்மா உருன்னு பாத்துச்சு, அதுவா கொடுக்கும். உனக்கு திருவிழா கடையில நல்லதான் வாங்கி தரேன். இதை பாரு, நான் ஆசைப்பட்டது இதுதான். முடிஞ்ச எனக்கு இதே வாங்கி கொடு, இல்லைன்னா எனக்கு திருவிழா உணவு பலரும் வேணும். ஐயோ தும்பமா போச்ச, ஏண்டி முடியாத சங்கதி கேட்டு நீயும் கலங்கி என்னையும் கலங்க வைக்கிற. சும்மாரு, நீ முடியாது முடியாது சொன்னது நான் முடிச்சு கொண்டு வந்துட்டேன். என்ன முடியாது சொன்ன? சொல்லல, வயசா போச்சு, பலட்டு சிறுக்கி புள்ள பக்க முடியாதுன்னு. எங்கேயோ கண்ணுக்கு தெரியாம இருந்த கருவையை வயிற்றுக்குள்ள கொண்டு வந்துட்டேன். கண்ணுக்கு நேரா இருக்கிற இந்த பலகாரத்தை உன்னால கொண்டு வர முடியல. நீ என்ன, நீ உன்ன என்னன்னு சொல்றது? ஐயோ நாக்க புடிக்கிற மாதிரி கேக்குறாளே, நான் என்ன பண்ணுவேன்? உள்ள ஒரு ஆத்தாட்ட தானே வாங்கினேன். ஆமா. எந்த கோயில இருக்கா? ஊர்காலக்கால. புதுக்கோயில் தானே? ஆமா. பாத்துறேன். யாருப்ப நீ? என்ன சமாச்சாரம்? ஏப்பா அப்படி வந்து விழுந்த? அம்மா ஐயா சொல்லு, ஐயா பொஞ்சாதி மாட்டிச்சிருக்கு, அவளுக்கே அந்த ஆத்தா பிள்ள வர கொடுத்துட்டா. கொடுத்துட்டாரே? கொடுத்தா. ஆனா இப்ப அவ நல்ல மாச கற்பிணி. நாங்க கீழ் ஜாதிக்காரங்க, எங்க ஆண்டா வீட்டுல சாமிக்கு பலகாரம் படைச்சு வச்சிருந்தாங்க. எனக்கு அந்த பலகாரத்து மேல ரொம்ப நாள் ஆசை, அந்த பலகாரம் தான் வேணும் சொல்லி ஓடு பச்சை பிள்ளை மாதிரி கதறி அழுது கடைசியில நாக்க பிடிக்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு விட்டா. நான் யாத்தை போய் கேக்குறது? அதுக்குதான் மலரவே தாயாக்குற ஆசை. அவ ஆசைப்பட்ட அல்ப பலகாரத்தை நீதாண்டி கொடுக்கணும் சொல்லி இங்க வந்து விழுந்து வேண்டிக்கிட்டேன். வேண்டிக்கிட்டேன் இல்ல, வேண்டிக்கிட்டேன். எப்படி கொடுப்பா? இந்த கோயில்ல பள்ளி பதில் சொன்னாதான் நினைச்சு நடக்கும் சொல்றாங்க. இங்க பள்ளி காணா பதில் கேட்கலையே. நான் எதோ ஒண்ணு அடையலாம்.
திருக்கரம் பட்ட பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுத்து நாமும் சாப்பிட்டு புத்திர பாக்கியத்தோட சகல பாக்கியங்களையும் அடையலாம். இந்த பட்சணத்தை திங்கணும் தானே நீ ரொம்ப நாளா எங்கிட்டு இருந்த? அம்மா என்னடி அம்மா சாப்பிடுறே? நீங்க குடுத்துருங்க சாப்பிட்டுக்கிறேன். நான் ஊட்ட நீ சாப்பிடுறே? சாப்பிடுறேன். என்ன நீ சொன்ன பத்தி கேட்க மாட்டேங்கிறாய்? அவெல்லாம் வரத்துக்குள்ள சாப்பிடுவோம். அம்பாள் திருப்பாதம் பட்ட இடத்தை பாருங்க, ஸ்ரீசக்கரத்தை பாருங்க, அம்பாள் திருக்கரம் பட்டு மீதி இருக்கிற பிரசாதத்தை பாருங்க. என்னன்னா நிறைய பிரசாதம் இருந்தது, இப்ப ஒன்னையுமே காணுமே. ஒருவேளை மீனாட்சி, மீனாட்சி, மீனாட்சி திருவடி பிரத்யட்சம் ஸ்ரீசக்கரம் அது இதுன்னு பொய்ய சொல்லி எங்களை எல்லாம் அழைச்சிட்டு வருவேடா? தினங்காலும் பூஜை பண்ற உமக்கு இந்த பொய்ய ஆகாது காணும். அடி பாவி, என்ன பொய்யனா கட்டியே இவருக்கு முன்னால தலைப்புணைய வச்சுட்டு நீ சாப்பிடு. என்ன நெஞ்ச தட்டி நோக்கு குழங்க பெரியவா வாக்கு பழிச்சு கொடுத்து அம்பாளே குழந்தை ரூபத்துல வந்து பலகாரத்தை சாப்பிட்டா அவ திருக்கரம் பட்ட பிரசாதத்தை ஒரு நீச்ச ஜாதி பொண்ணுக்கு கூட்டிட்டு இருக்கா பாருங்க. அப்போ முனியம்மாளுக்கு பிரசாதம் கொடுக்கறது உங்க ஆத்துக்காரே நினைக்கிறீங்களோ? பின்ன பாருங்களேன். அவளை கூப்பிட்டு முகத்தை பாருங்க, அவ யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். கூப்பிடுங்க. திரும்பே திரும்ப பெரியவா வந்திருக்கான்னு ஒரு மரியாதை இல்லாம இப்ப நீ திரும்பல உன் கழுத்த. தாய், யாருடைய கையால் சிலாசாசனம் செய்யப்பட்டால் உன் கோவிலில் அருள் சக்தி பெருகும்னு தேர்ந்தெடுத்தியோ அந்த பிரம்மேந்திரன் வந்திருக்கேன் தாயே. ஒரு கணம் இவா முகத்தை பார்த்து, இவா மனத்தில் உள்ள ஜாதி மதங்கிற இருளையெல்லாம் அகற்றக்கூடாதா? தாயே ஒரு கணம் எனக்காக திரும்புமா? அம்பாளே உன் ரூபத்துல நம்ம மாத்திக்கு வந்து பிரசாதத்தை எடுத்து தன் கையாலே முனியமாக்கு ஊட்டி விட்டுருக்க. அதுக்கு என்ன காரணம்? நீங்க லட்டு ஜிலேபி நைவேத்தியம் வச்சாலும் அத மத்தவாளை விட்டு அம்பாளுக்கு கொடுக்க சொன்னேன். ஈ முச்ச பழையத வச்சாலும் முனியம்மா அத தங்கையாலேயே அம்பாளுக்கு ஊட்டி விட்டா, அதுக்கு பதிலா அம்பாள் அவளுக்கு ஊட்டி விட்டா, இதுதானே நியாயம்? ஏண்டி இது முனியம்மா தருமாறா? போய் என்னன்னு பாருங்க. போக போக என்ன காரியம்?